श्रीमान वेंकटनाथार्य कवितार्किकेसरी वेदांताचार्यवद्यो मे सन्निधत्तां सदा हृदि ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिं आधारं सर्वविद्यानां हयग्रीवम् उपास्महे। शुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्वानुणबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। विशेषवित्पारिषदेषु नाथ विदग्धगोष्ठी समराङ्गनेषु जिगीषतो मे कवितार्किकेन्द्रान् जित्वाग्रसिंहासनमभिपेयाः। वन्दे लक्ष्मी हयग्रीवं सोमे मार्गदर्शकं येनापक्वमतिर्नूनं किञ्चिद्भूता हि संस्कृता अच्युतसम्प्रदायान् मां सुतं मुकुन्द मे गुरो। अरक्षदनुकम्पाते पदमनुसराम्यहं पद्मनाभगुरुं वन्दे तथाचार्यम् अहं सदा। कुलीनं धीशुशीलादि विग्रहं शुद्धवैदिकं रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं। लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। यो नित्यमच्युतपदां भुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने। अस्मद्गुरोर्भगवतोऽस्य एकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। वेदान्तलक्ष्मणमुनीन्द्र कृपातबोधं तत्पादयुग्मकरशीरिह भृङ्गराजं पर्यन्तयुग्मकृतभूरिपरिश्रमं तं श्रीरङ्गलक्ष्मणमुनिं शरणं प्रपद्ये। श्रीमद्वेदान्तरामानुजति कृपया रङ्गेण स्तभारम् तत्सम्प्राप्तागमान्तद्वितयमनुगनं तथा पूर्णमग्र्यं। श्रेष्ठश्रीरङ्गरामानुजमुनिकरुणालब्धमोक्षाश्रमं तं सत्पस्तं श्रीवराहं यतिवरमनघं देशिकं संश्रयामि। वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षलब्धत्रय्यन्तसारमनवद्यगुणं बुधाग्र्यं नारायणाध्ययतिधुर्यकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथयतिशेखरमाश्रयामः। अद्भुतं यस्य विक्रान्तं वेदवीथी विशोधने अपरं निगमान्तार्यं प्रपद्ये वीरराघवं। श्रीवत्सचिन्नमिश्रेभ्यः नमो मुक्तिं मधीमहे यदुक्तयस्त्रये कण्ठे यान्ति मङ्गलसूत्रतां। श्रीपराशरभट्टार्यः श्रीरङ्गेशपुरोहितः श्रीरत्साङ्कसुतः श्रीमान् श्रेयसे मेऽस्तु भूयसे। रामानुजपदच्छाया गोविन्दाह्वानपायिनी तदायत्तस्वरूपा सा जियान् मद्विश्रमस्थली। रामानुजमुनिर्जीयात् यो हरेर्भक्तियन्ततः कलिकोलाहलक्रीडा मुधा गृहमपाहरत्। रामानुजाङ्घ्रिशरणोऽस्मि कुलप्रदीपः त्वासीत्तयामुनमुने सचनाथ वंशः। वंशः पराङ्कुशमुने सचसोऽपि देव्याः दासस्तवेति वरदास्मि तवेक्षणीयः। नमस्सभायै நமஸ்காரம். உபன்யாசங்களில் பொதுவாக நேற்றுக்கே சொன்னால் கதை சொல்லணும், கதை சொன்னாலும் கொஞ்சம் அப்பப்போ தத்துவம் சொல்லணும். ஏன்னா விஷயமானது கொஞ்சம் சொல்லப்படணும். அந்த பேலன்ஸ் வந்து எப்படின்னு கேட்டால் 20-80 அல்லது 80-20 அப்போதான் அது நிற்கும். நேற்றுக்கு பார்த்தோம் ஒரு ஜீவாத்மாவுக்கு தாசபாவமானது ஸ்வரூபம். ரெண்டு விஷயம் இருக்குது. ஸ்வரூப ஞானம், ஞானம்தான் ஜீவாத்மாவுக்கு ஸ்வரூபம். அதை தவிர எம்பெருமானுக்கு தான் சேஷபூதன், எம்பெருமானுக்கு தாசன்ற அந்த அறிவு. எம்பெருமானுக்கு தாசன் சொன்னதுனாலேயே இவனுக்கு ஸ்வதந்திரதா கிடையாது, சுவாதந்திரியமானது கிடையாது. ஹீ இஸ் நாட் இண்டிபெண்ட். ஏன் ஹீன்னு சொல்லணும்? நாம இண்டிபெண்ட் கிடையாது, பர்சனலாகவே பேசுவோம். நாம வந்து இண்டிபெண்ட் கிடையாது, டிபெண்ட். அதாவது இப்போ சொல்கிறாலும் நமக்கு நாமே நாமே நமக்குலாம் சொல்கிற அந்த மாதிரி திட்டம்லாம் கிடையாது. எம்பெருமானுக்கே நாம். இப்போ நாம் எம்பெருமானுடைய சொத்து, எம்பெருமானுக்கு தாசன் சொல்லிட்டா சரணாகத்தினா என்ன இப்போ அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இப்போ ஒருத்தர்கிட்ட ஒரு பொருளை ஒப்படைக்கிறோம்னு சொன்னால், வைக்கிறோம்னு சொன்னால், நம்மக்கிட்ட ஒரு வஸ்து இருந்து அதை கொண்டு போய் வச்சாதான் அதுக்கு ஒரு ஸ்ரேயஸ். அந்த காரியத்துக்கு நம்மளோடய ஒரு வஸ்து இல்லைன்னு சொல்கிறப்ப அதை கொண்டு போய் வைக்கிறதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம் இப்போ இல்லையா? நாம் நம்மளாக இருக்கோம், இனிமேல் நான் எனது அல்ல அப்படின்னு நான் உன்னதுன்னு சொன்னால் சரி. ஆனால் அனாதி காலமாகவே நாம் நமதே இல்லை. அப்படி இருக்கச்சு இல்லை சரணாகத்தினா என்ன அப்படின்னா ரொம்ப சூக்ஷமான விஷயம் இது. இருந்தாலும் மேலோட்டமாக சொல்கிறேன். இதனால் சம்பிரதாயத்தில் என்னன்னு கேட்டால் சின்ன ஒரு அபிப்பிராய பேதம் இருக்குது. ரொம்ப பெரிய அர்த்த பேதம் கிடையாது. அதனால் சரணாகதின்றது பண்ணணும்னு ஒரு பட்சம், சரணாகதின்றது பண்ண முடியாதுன்ற ஒரு பட்சம். ஏன்னா அது ஒரு பாவம். இப்போ ரெண்டுத்தையும் ரெக்கன்சைல் பண்ணோம். நம்மளால் முடியாது, சுவாமி தேசிகனால் மட்டும்தான் முடியும். அப்போ சாதிக்கிறார் தேவநாயக பஞ்சாசத்தில், ஆத்மாபஹார் ரசிகேன மயைவ தத்தம் அந்நீர் அதாரியம் அதுனா விபுதைகநாத ஸ்வீகிருத்திய தாரயித்தும் அருகசி மாம் துதியம் சோரோபநீத நிஜ நிஜ நூபுரவத் சொபாதே. இன்னைக்கு யாரையும் பற்றி பேசலை, இருந்தாலும் வந்திருக்கு, என்னன்னு தெரியல. சரி, ஒரு திருடன் இருக்கான். ரொம்ப கெட்டிக்கார திருடன். ஆனால் லோ லெவல் திருடனா இல்லை, பெரிய திருடன். ராஜாவினுடைய அரண்மனையிலேயே போய் ராஜாவினுடைய பாதத்தில் போட்டுக்கக்கூடிய ஒரு கொலுசு அல்லது ஒரு தண்டை அந்த மாதிரி விஷயத்தையே அபகரிச்சுன்னு வந்தவன். இப்போ நம்மாத்து வட்டில் தொட்டிலேயே நம்ம இனிஷியலில் போட்டு வச்சுக்கிற வழக்கம் உண்டு. அப்போ ராஜானா அதெல்லாம் போட்டுக்காமல் இருப்பானா? அப்போ அடையாளமே இருக்குது. இப்போ இது ராஜாவுடைய ஆபரணம் அப்படின்னு நல்லா தெரிகிறது. இப்போ போட்டுட்டு அழகு பார்த்தான்னா யார் பார்த்தாலும் தெரியறது இவனோடதில் ராஜாதுன்னு. சரி, ஆற்றுலேயே பத்திரமா வச்சுக்கலான்னு சொன்னால் என்ன சிக்கல்னா, எப்படி இருந்தாலும் அங்கே காணும்னு தெரியும். அப்பப்போ ஸ்டாக் எடுப்பா. பெருமாளுக்கு கூட நம்ம நிறைய விஷயங்கள் சமர்ப்பிக்கிறோம். அப்பப்போ இன்வென்ட்ரி எடுப்பா, எல்லா வஸ்துவும் இருக்கான்னு. அப்போ பார்க்கச்சு தெரிஞ்சு போயிடும். அப்போ கண்டிப்பாக தேடுவான். தேடினா அப்போ காவலாளி வரப்போகிறான் ஒரு நாள். அப்போ வச்சுக்கவும் முடியாது, போட்டுக்கவும் முடியாது. இப்போ என்னடா ஒரு கடல் ரொம்ப விற்கவும் முடியாது. ஏன்னா எல்லாருக்கும் ஆபத்து. அழிச்சு வேறு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னா எல்லாரும் மாட்டிப்பான். அப்போ என்னடா ஒரே வழினா, அதை கொண்டு போய் ராஜா இடத்துலையே கொடுத்து தெரியாதனமாக அதை நான் எடுத்துகிட்டு போயிட்டேன், இது உன்னுடையதான், என்னோடது அல்ல, என்னையும் க்ஷமாபணம் பண்ணி இதையும் நீயே ரட்சிக்க வேண்டியது, இதுதான் அந்த பாவம். நிச்சயமாக நாம் போய் சரணாகதி பண்ணுறோம்னு சொன்னால் நம்மளாலாம் முடியாத காரியம் அது. அப்போ அந்த பாவம் எப்படி இருக்கணும்னா, அதில் சாத்விக தியாகம். அகம் மத்ரக்ஷண பரஹ மத்ரக்ஷண பலம் ததா நாமம ஸ்ரீபதே ரேவேதி ஆத்மானம் நிக்ஷிபேத் புதஹா. அதான் சுவாமி தேசிகன் அழகாக ஞாச தசகம் மாதிரி ஒரு ஒரு ஸ்தோத்திரம் கிடையாது, ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்தோத்திரம். அவ்வளவு நித்தியம் அதான் அனுசந்தானத்தில் வச்சிருக்கா பெரியவா. அப்போ அது ஒரு பாவம். அந்த பாவத்தோட கூட போய் பகவான் இடத்து சரணாகதி பண்றோம், ஆச்சாரணம் பண்ணிட்டு அல்லது ஆச்சாரணம் பண்ணி வைக்கிறது. இப்போ இன்னும் ஒரு சின்ன விஷயத்தை பார்த்துட்டு மேல கதைக்கு போகலாம். பெரியவா எல்லாருமே சரணாகதி பண்ணியிருக்கா, அது அவளுடைய கிரந்தங்கள்லேருந்து தெரியறது. ஆனால் அவளுடைய பாவத்தை பார்க்கச்சு அந்த சரணாகதியை அவள் பண்ணியிருக்காளா இல்லை பண்ண நினைச்சாளா அப்படின்ற மாதிரி சில சந்தேகங்கள் சில இடத்துல வரத்துக்கு ஸ்கோப் இருக்கு. உதாரணத்துக்கு ஸ்தோத்திர ரத்னம் எடுத்து பார்த்தோம்னா, வபுராதிஷு யோபி கோபி வா குணத்தோசானி யதா ததா விதா ததையும் தவபாத பத்மயோகோ அகமத்யவ மயா சமர்ப்பித்தகன்னு முதல்ல சாதிக்கிறார். இப்போ நாமெல்லாம் பிரபத்தி பண்ணுறோம், இல்லை பண்ணிட்டு இருக்கோம், பண்ணிட்டோம். இப்போ பிரபத்திக்கு தேவையான ஒரு ஞானம், ஸ்வரூப ஞானம் நம்ம இடத்துல இருக்கான்னு கேட்டால் ஹானஸ்டாக பதில் சொல்லணும்னு சொன்னால் ஏதோ வாத்தியார் சொன்னார் ஆத்மா வேறு சரீரம் வேறுன்னு சொன்னார் அந்த ஞானம் தான் இருக்க ஒழிய நாம் ஒன்றும் அதை ரியலைஸ் பண்ணிடல. ஏதோ அப்பப்போ ஒரு ஞானம் வருது, வந்த உடனே போயிடுறது, அப்படி தான் இருக்குது. ஆக மொத்தம் ஆனால் நமக்கு நான்ற எண்ணம் இருக்குது எல்லாருக்கும். முதல் நாள் விஜயாபனம் பண்ண மாதிரி நான்ற எண்ணம் இருக்க ஒழிய வாட் கன்ஸ்டியூட்ஸ் திஸ் ஐன்னு நமக்கு தெரியல. சாஸ்திரம் என்ன சொல்கிறது, இந்த ஐன்றதுக்கு வெறும் ஆத்மா மாத்திரம்தான், சரீரம் கிடையாது. சரீரம் வந்து மை தான், எம் ஒய் தான். ஆனால் நம்ம சில சமயம் எம் ஒய்யும் தூக்கி ஐயா வச்சுன்னு இருக்கோம். அதான் ஆளவந்தார் சாதிக்கிறார். அவர் சாதிக்கிறாருன்னா அது அவருடைய நைச்சான சிந்தானம் தான். ஏன்னா சித்தித்திரயம்லாம் எழுதினவர், ஆத்ம சித்திகள்லாம் பண்ணவர். பண்ணிட்டு சொல்கிறார், வபுராதிஷு யோபி கோபிவா குணத்தோசானி யதா ததாவிதா. ஆத்மானா என்னன்னு கேட்டால் நிறைய தியரிஸ் இருக்குது. தேகமே ஆத்மானே ஆரம்பித்து பிராணனே ஆத்மா, மனசே ஆத்மா, ஏகப்பட்டது இருக்குது. ஏதோ ஒன்றா நான் இருந்துட்டு போகிறேன். ஆக மொத்தம் நான்ற எண்ணம் எனக்கு இருக்குது. அந்த நான் என்னென்னு கேட்டால் மனசோ பிராணனோ சரி ஏதோ ஒன்று வச்சுட்டு போகிறேன். எப்படியோ ததயம் தவ பாதபத்மயோகோ, அப்படிப்பட்ட நான் உன்னுடைய திருவடியில் அகம் அத்யைவ மயா சமர்ப்பித்தகான்னு போட்டிருக்கார். நான் என்னாலேயே உன்னிடம் சமர்ப்பிக்கப்பட்டேன்னு போட்டிருந்தேன். உடனே அது சம்வாதம். இது ஸ்தோத்திரத்தை தனியாக அனுபவிக்கணும். பெருமாள் கேட்கிற மாதிரி ஓ நீரே பண்ணிருக்காரா அப்படின்னு கேட்டேன்னு தோன்றது, நானே எப்படி பண்ண முடியும்? முதல்ல நானே என்னது கிடையாது. யானே என்னை அறியலாது, யானை எந்தனது என்றுதானே இருக்கு அழுவப்பட்டிருக்கார். உடனே சொல்றார், மமநாத எதஸ்து யோஸ்மியகம் சகலம் தத்தி தவைவ மாதவான்னு போட்டுட்டார். இப்போ சுவாரஸ்யம், நியதஸ்வம்மிதி பிரபுத்த தீஹி அதுவா கிண்ணு சமர்ப்பயாமித்தே. இப்போ நானே என்னுடையவன்றது இல்லைன்றப்போ நான் எத்தை கொண்டு சமர்ப்பிப்பேன்? இப்போ அப்போ இதனால ஒரு சின்ன சந்தேகம் வருது. இப்போது ஒருவேளை முதல்ல பிரபத்தி பண்ணேன்னு சொல்லிட்டு அப்படி இல்லை வேண்டான்னு சொன்னாரா அப்படின்னு கேட்டால், நிர்வாகம்னு கேட்டால் இது ஒரு அனுசந்தானம். நாம் பண்ணலை, ஏன்னா நாமே முதல் நம்மளது இல்லை, பகவான் பண்ணி வச்சான். அந்த பாவம் நம்ம கேட்கணும். ஏன்னா கர்த்திருத்த தியாகம் சொல்கிறோமா இல்லையா? சாத்விக தியாகம் பண்ணிச்சு பகவான் ஸ்வயமேவ காரயத்தி காரியத்தவான் தான் டெய்லி சொல்லிட்டு இருக்கும். இது அழகாக சுவாமி தேசிகன் மறுபடியும் ஞாச தசகத்தில் சாதிச்சிருக்கார். ஸ்ரீமான் நேத பஞ்சாங்கம் மத்ரக்ஷண பதார்ப்பணம் அச்சீகரத்து, அச்சீகரத்துனா செய்வித்தான் அப்படின்னு அர்த்தம். என்னை கொண்டு அவன் செய்வித்தான். இந்த பரன்யாசன்ற காரியத்தை நாம தான் பண்ணுறோம், பண்ணணும். ஏன்னா சரணம் விரஜான்னு வாக்கியம் இருக்கு. யாரை பார்த்து சொல்கிறப்பா அப்போ நான் பண்ண மாட்டேன்னா? சரணம் விரஜன் வாக்கியம் இருக்கா இல்லையா? அப்போ போய் பண்ணச்சே. ஆனால் பாவம் என்னன்னு கேட்டால் நானே பண்ணேன்ற என்ன நமக்கு இருக்கக்கூடாது. அதையும் பகவானே அந்த புத்தியை கொடுக்குறான். அந்த புத்தியும் கொடுத்து அந்த காரியத்துக்குள்ள சக்தியும் கொடுத்து பண்ண வைக்கிறான். அச்சீகரத்து ஸ்வயம் ஸ்வஸ்மின்னு அவ்வளவு ஸ்வபதத்தை போட்டிருக்கார் சுவாமி. ஸ்வசேஷம் ஸ்வபஷம் அதெல்லாம் அந்த ஜீனியஸ் இருந்தால் தான் அவன் பண்ண முடியும். அந்த மாதிரி எழுதியிருக்க. அப்போ ஸ்வஸ்மின்னு அதக அகம் இக நிர்பரக, அதனால் நான் இங்கு நிர்பரனாக இருக்கேன், நிர்பயனாகவும் இருக்கேன்னு அங்கே ஞாச வம்சத்தில் தெரிவிக்கிறார். அப்படி இந்த உபாய அனுஷ்டானமானது நிச்சயமாக பண்ண வேண்டிய ஒரு விஷயம். இதுதான் நம்முடைய சம்பிரதாயம் அப்படிங்கிறத சொல்லிட்டு, இராமானுஜ நூற்றந்தாதி நேற்றுக்கு 10 பாசுரம் வரைக்கும் அனுபவித்தோம். 8, 9, 10 அந்த பாசுரங்களில் முதலாழ்வார்களை பற்றி சாதித்தார் சுவாமி தேசிகன். அந்த முதலாழ்வார் அனுபவத்தை தன்னுடைய தேகலிக ஸ்துதியில் அனுபவிக்கிறார். நிறைய பத்தியங்கள் இருக்கு, அதில் ஒரு பத்தியத்தை மட்டும் பார்க்கலாம். ஸ்வச்சந்த விக்ரம சமுன்னதிதாத முஷ்மாத் சமுன்னமிதாத முஷ்மாத் ஸ்ரோதஸ்லயம் யதபவத் தவபாத பத்மாத் வேதால பூத சரசாம் அபதிஷ்ய வாச்சம் பிராயேன தத்தசவ பூமிம் அவாப பூயஹா. எம்பெருமான் திருவிக்கிரம அவதாரம், அதாவது வாமனனா வந்தால் திருவிக்கிரமன்னா மாறினான். அப்போ எம்பெருமானுடைய திருவடியானது மேலே நோக்கி போயிட்டே இருக்கு, சத்தியலோகம் வரைக்கும் போச்சு. உடனே பிரம்மா என்ன பண்ணார், எழுந்து அர்க்யம் பாத்தியம் சமர்ப்பித்தார். அதுதான் கங்கையா ஆச்சு, கங்கையாகி மேலிருந்து கீழே வந்ததுன்னு சொல்கிறோம். இப்போ மறுபடியும் என்னாச்சுன்னு கேட்டால், திருக்கோவலூரில் இவா 3 பேரையும் அந்த இடகையில் நெருக்கினப்ப எம்பெருமானுக்கு தமிழில் தன்னுடைய ஸ்துதியை கேட்கணும்னு ஆசை வந்து தான். அதனால் ஏதோ அந்த பழத்தெல்லாம் நசுக்கி ஜூஸ் போடுற மாதிரி என்ன பண்ண இவாளை போட்டு இருக்கினர். இருக்கிற உடனே இவாளோட செய்யுள்லாம் அழகாக அதான் ஸ்ரோத திரயம். ஸ்ரோதகான்னு சொன்னால் அந்த நீர்வீழ்ச்சி, நீரோடை, திரயம்னா மூணு. மறுபடியும் பிராயேன தத்து பிரசவ பூமிம் அவாப பூயகான்னு அகைன்னு அர்த்தம். மறுபடியும் அது உன்னுடைய திருவடியானது ஒரு பிரசவ பூமியை ஆச்சுன்னு சொன்னால் மறுபடியும் ஒரு பிறப்பை கொடுத்தது. முதல்ல அந்த ஆகாச கங்கை கொடுத்தது, இந்த வாட்டி இந்த மூணு நீரோடைகள் வந்ததுன்னார். யார் அந்த மூணு பேர்னு கேட்டால் வேதாள பூத சரசாம்னு போட்டுட்டார். பயமுறுத்துற மாதிரி பதங்கள் இருக்குது, ஆனால் தமிழ் என்ன இருக்கோ அதே தான். பேய் பூதம் பொய்கைன்னு ஆர்டர் மாற்றிட்டு இருக்க சந்தஸ்காக. வேதாளன்னா பேய், பூதம்னா பூதம், சரஸ்னா பொய்கை, அப்படியே அர்த்தம் போட்டுட்டார். இந்த மூன்று பேருடைய அபதிஷ்ய வாச்சம்னா அவள் மூலமாக அந்த அவளுடைய வாக்குகள்லாம் மூன்று நதிகளை அழகாக பெருகித்து மறுபடியும் உன்னுடைய திருவடியானது அதுக்கு ஒரு காரணமாக இருந்தது நிரூபிக்கிறார். அதான் அப்படிப்பட்ட அந்த மூன்று பேர்களுடைய, மூன்று ஆழ்வார்களுடைய கிருதிகளில் ஈடுபட்ட இராமானுஜன் அவனுடைய திருவடியை நான் அடைகிறேன்னு போட்டுட்டார். இப்போ இன்னைக்கு சீரிய நான்மறை செம்பொருள் செந்தமிழால் அளித்த பாரியலம் புகழ் பான் பெருமாள் சரணாம்பது மத்தாரியல் சென்னி ராமானுஜன் தன்னை சார்ந்தவர்தம் காரியவன்மை என்னால் சொல்லனாது இக்கடலிடத்தே. அடுத்து திருப்பாணாழ்வார் அனுபவம். திருப்பாணாழ்வார் இந்த ஆர்டரில் வராட்டி கூட அங்கே அவா மூணு பேர் பெருமாள் அனுபவிக்கிறார். அனுபவித்த உடனே இவருக்கு திருப்பாணாழ்வார் ஞாபகம் வந்துடுது. மற்றொன்றை காணாவேன்னு சொன்னதுனால உடனே அங்கே ஆழ்வார் அனுபவம் அப்படி சொல்லிச்சு. அவர் என்ன பண்ணார்னு கேட்டால் அந்த அமல்நாதி பிரான்ற 10 பாசம்னு சொன்னால் கூட அந்த 10 பாசத்துக்குள்ள அவ்வளவு அர்த்தங்களை புகுத்தியிருக்கார். அந்த காலத்தில் நிச்சயமாக ஒரு இந்த காலத்தில் கேடின்னு சொல்கிறோம். கேடின்னா நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர், ஐடி ஜார்கனில் நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்கிறா. அதுக்கு ஒரு மீடியம்லாம் ஓணும். அப்போ அந்த காலத்தில் இந்த மீடியம்லாம் இருந்திருக்கு. ஏன்னா திருப்பாணவர் சரித்திரத்தை பார்க்கச்சு அவர் அந்த ஆற்றுக்கு அந்த பக்கம் இருந்ததாகவும் எதுக்குமே அருகதை இல்லாத ஒரு பிறப்புன்னு சொன்னால் கூட அவருக்கு அத்தனை விஷயங்களும் தெரிஞ்சிருக்கு. அதாவது அவதாரம் பார்க்குறது ஒன்று, ரெண்டாவது அவதாரமாக இல்லை அப்படின்னு பார்க்கச்சு என்ன இருக்குன்னு கேட்டால் இன்னொரு நிர்வாகம் என்னன்னு கேட்டால் சில சமயம் பக்தியானது முதிரச்சே, அதாவது பக்தி யோகம் பிரபக்தி எல்லாம் மாறி வச்சுக்கணும், வந்து வரைச்சி வச்சுக்கோங்க. பக்தி யோகத்தை ஆரம்பிக்கிறதுக்கு தான் ஜென்மா கணக்கே ஒழிய அது கண்டினியூ ஆகச்சு எந்த ஜென்மாவானா இருக்கலாம். அப்படி பிறக்கச்சே யாராலையுமே அந்த பக்தியை தடுத்து நிறுத்த முடியாது. இன்னார போய் பக்தி பண்ணாதுன்னு சொல்ல முடியாது. பக்தியை பண்ணுன்னு தான் வேண்ட வேண்டியிருக்க ஒழிய அந்த பக்தின்றது ஆட்டோமேட்டிக்காக பெருகச்சு யாரும் போய் யாரும் தடுக்கவே முடியாது. அப்படி ஒரு பக்தியோடு இருந்த திருப்பாணாழ்வார். அப்போ அவருக்கு எல்லா விதமான இந்த சரித்திரங்கள்லாம் தெரிஞ்சிருக்கு, எல்லாத்தையும் கோட் பண்ணுறாரு. அப்போ எப்படி ஆரம்பிக்கிற தன்னுடைய பிரபந்தத்தைன்னு சொன்னால் அமலன் ஆதிபிரான் முதல் பாசுரம், உவந்த உள்ளத்தனாய் இரண்டாவது, மந்திபாய் வடவேங்கட மாமலை. அப்போ ஆ உ மான்னு ஆரம்பிக்கிறார். அதாவது அவள் எப்படி தங்களுடைய நிலையை தெரிஞ்சுட்டு அந்த ஜென்மாவுக்கு ஏற்ற மாதிரி பாசுரங்கள் அமைச்சிருக்கா. சில விஷயங்களை வெளிப்படையாக சொல்லக்கூடாதுன்னு சொன்னால் அதற்கேற்ற மாதிரியே கோபியமாக மறைச்சியே சொல்லியிருக்காரு. ஆ ஊ மாதம் பிரணவம். அப்போ இந்த மூன்று அக்ஷரங்கள் சேர்ந்தால் ஒரு சிலபல் கிடைக்கிறது, அதுதான் பிரணவம். இப்படி அழகாக எந்தெந்த விஷயத்தை சொல்லணுமோ பிரணவம் இல்லாமையே நமோ நாராயணா அப்படி சொன்னாலும் பலன் உண்டு. அதுதான் ஆழ்வார்கள் அப்போது பிரணவத்தை உபயோகப்படுத்தாமையே நமோ ஆயபதம் போட்டு, இல்லை ஆயபதம் இல்லாமல் நமோ நாராயணாயன்னு சில இடத்துல சொல்லுவாள், இல்லை நாரணா நமோ நாரணான்னு சொல்லுவாள். அப்போ எல்லாத்துக்கும் பலனுன்ற விதத்தில் காட்டுறதுக்காக அந்த மாதிரி அவள் பாசுரங்கள் அமைச்சிருக்கா. லோகசாரங்க முனி, நமக்கு அந்த விற்த்தாந்தம் தெரியும், அவர் தன்னுடைய தோள்களில் ஆழ்வார ஏழை பண்ணிட்டு வர்றார். அதை இங்கே சாதிக்கிறார். சரணாம்பதுமத்தாரியல் சென்னி ராமானுஜன் தன்னை சார்ந்தவதம்னு. அதாவது இமேஜின் பண்ணிக்கணும், தோளில் போட்டுட்டாலும் ரெண்டு கால் இப்படி வருது இல்லையா, அதுவே ஒரு மாலை மாதிரி இருக்கும். அப்போ அந்த திருப்பாணாவருடைய இதை வந்து பாஷ்யக்காரர் மாலை மாதிரி போட்டு ட்ரீட் பண்ணாருன்ற ரீதியில், ஏன்னா இப்படி கால் ரெண்டு இப்படி தானே வருது, அது மாதிரி அந்த செம்பொருள் இருக்கு இல்லையா, செந்தமிழை கொடுத்ததை அவருடைய திருவடி தாமரையை ஒரு மாலை மாதிரி போற்றக்கூடிய இராமானுஜன் அவருடைய காரியவன்மை என்னால் சொல்லனாது, அவருடைய செயல்திறனை என்னால் சொல்ல இயலாதுன்னு ரெண்டு பேரையும் அனுபவிக்கிறார். அதற்கடுத்து திருமழிசை பிரான் இடங்கொண்ட கீர்த்தி மகிழ்ச்சிக்கிறைவன் இணையடிப்போதடங்கும் இதயத்தி ராமானுஜன் அம்பொற்பாதமென்னும் கடங்கொண்டிரஞ்சும் திருமுனிவர் கண்ணி காதல் செய்யா திடங்கொண்ட ஞானியர்க்கேன் அடியேன் அன்பு செய்வதுவே. இடங்கொண்ட கீர்த்தி மகிஷைக்கிரவன் போட்டிருந்தார். திருமகிஷை பிரான் அவருக்கு பெயர். ஆறாமது ஆழ்வான்னு விற்த்தாந்தம்லாம் இருக்குது. திருமகிஷை ஆழ்வாருக்கு என்ன ஏத்தம் கேட்டால், மற்ற சமயம் பல தெரிந்து மாயோ நல்லான்னு தேசியம் எடுக்கிறார். ஒரு சமயத்தில் இருந்து, அதாவது ஒரு மதத்தை இருந்து அவள் அந்த மதத்தை ஏற்றி சொல்கிறா வச்சுக்கோங்க, அது கொஞ்சம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் வேறு மதத்தில் இருந்து அந்த மதத்தை விட்டு இன்னொரு மதத்துக்கு மாறுறான்னு சொன்னால் கன்விக்ஷன் பேஸ்டு மதம் மாறுறதுன்னா நம்ம வந்து எதுக்கானா மாறுறதில்லை, கன்விக்ஷனை விட்டுட்டு மாறுறான்னு சொல்லிச்சு. அப்போ அவள் நம்மளும் நிறைய தெரிஞ்சு வச்சுருப்பாள். ஏன்னா அவளுக்கு நிறைய கேள்விகள் இருக்கும். அப்போ அவளோட அனலிசிஸ் நம்ம இப்போ ஏன் வைஷ்ணவாக இருக்கோன்னு சொன்னால் நமக்கு ஒரு பதில் நான் கேட்டால் எங்கள் அம்மா அப்பாலாம் அப்படி இருந்தால் நானும் இப்படி இருக்கேன்னு சொல்லுவோம் இல்லையா? அதான் ஒரு பேசிக் ஆன்சர் இதுதான். ஆனால் இன்றைக்கு நிறைய பேர் வைஷ்ணவனாக இல்லாமல் அந்த குளத்தில் பிறக்காமல் ஒரு தீவிரத்தையோட வைஷ்ணவனாக இருக்கா. அவள் நம்ம மீட் பண்ண வச்சுக்கோங்க நமக்கே லஜ்ஜை வரும். அந்த மாதிரி அவள் அந்த பாவத்தை மெயின்டைன் பண்ணுற நிறைய பேர் இருக்கா. திருமண் காப்பு இல்லாமல் எங்கேயும் போகிறது கிடையாது. சில பேர் ஷெகா வச்சுட்டு இருக்கா. சில பேர் பர அன்னம் சாப்பிட்றது கிடையாது. அவளுக்கு எந்த நிர்பந்தமும் கிடையாது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அவள் இருக்கக்கூடிய குளத்தில் எந்த நிர்பந்தமும் இல்லாதப்போ இந்த மாதிரி அவளாக இன்னைக்கு இருந்துட்டு அந்த மாதிரி திருமேசியார் மற்ற சமயங்கள்லாம் தெரிஞ்சுண்டு மாயோ நல்லால் தெய்வம் அச்சிலேன்னு சொன்னார். நான்முகனை நாராயணன் படைத்தான், நான்முகனும் தான்முகனாய் சங்கரனை தான் படைத்தான், அழகாக இருந்தார் யான்முகமாய் அறிவித்தேன் ஆழ்பொருள்னு சொல்லச்சு. அப்போ எடுத்த உடனே டேரெக்டாக என்ன விஷயம், அதுதான் அவளுடைய கிரேட்னஸ். அந்த சிருஷ்டி கிரமத்தை ரொம்ப அழகாக ஆரம்பித்து சொல்கிறார். முதல்ல எம்பெருமான் பிரம்மாவை படைத்தான். அந்த பிரம்மா என்ன பண்ணான்னு கேட்டால், மேற்கொண்டு பூவில் நான்முகனை படைக்கான் ரீதியில், மேற்கொண்டு அதற்கடுத்து சிவபெருமான் அந்த ரீதியில் எல்லா தேவர்களையும் படைத்தான் ரீதியில் யார் அப்போது முதற் காரணம்னா நாராயணத்தை தெரிவிக்கிறது. அப்போ அந்த பிரபந்தத்துக்கு ஒரு வேத செழும்பொருள்னு சாதிக்கிறார் தேசிகன். அப்படிப்பட்ட அம்பொற்பாதம் என்னும் கடங்கொண்டு இறஞ்சும் திருமுனிவர் கண்ணை காதல் செய்யா திடங்கொண்ட ஞானியர்க்கேன்னு சொன்னால், அவருடைய ராமானுஜருடைய அந்த பொற்பாதங்களை எண்ணி சேவிக்கிறார்களோ அவள் அந்த பக்தாரிடத்திலேயே அடியேன் என்னுடைய மனத்தை செலுத்துவேன்னு சாதிக்கிறார். அதற்கடுத்து தொண்டடிப்படி ஆழ்வார், அவருக்கு பக்தாங்கிரி ரேணுன்னு பெயர். பக்த அங்கிரி ரேணு, அதுதான் தொண்டர் அடி பொடி ஆழ்வார். அதே பேர் அப்படியே பக்தனா தொண்டர், அங்கிரினா அந்த அடி, ரேணுன்னா அந்த பொடி, தொண்டர் அடி பொடி, அதான் பக்தாங்கிரி ரேணு. செய்யும் பசுந்தலவத்துயில் மாலையும் செந்தமிழில் பெய்யும் மறைத்தமிழ் மாலையும் பேராத சீர் அரங்கத்தையன் கயற்கனியும் பரந்தாலன்றி ஆதரியாமையன் இராமானுஜன் சரணே கதிவேரனக்கே. இந்த தொண்டடிப்படியாக ரங்கநாதனே கத்தின்னு இருந்தவர். ரெண்டு மாலை, ரெண்டு பேர் தான் அல்லது மூணு பேர் வச்சுக்கலாம். பூமாலை பாமாலை பண்ணது முக்கியமாக பெரியாழ்வாரும் தொண்டடிப்படியாழ்வாரும், ஆண்டாலும் அதில் சேர்த்துக்கலாம். இன்றைக்கும் திருமண்டங்குடி க்ஷேத்திரத்தில் போனால் ஆழ்வாருடைய வம்சத்தில் வந்தவா இன்றைக்கும் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கா. அவளை போய் சேவிச்சுட்டு வரலாம், பெரும் பாகியம் அது. பெருமாள் கூட இருக்கட்டும், ஆழ்வார் வம்சத்தில் வந்தவா அங்கே இருந்துட்டுருக்கா, அவளை போய் சேவிச்சுட்டு வரலாம். அப்படி இச்சுவை தவிர யான் போய் இந்துலோகமாலும் வேண்டானர். இந்துலோகம்னு சொன்னால் ரெண்டு இது இருக்குது, நிர்வாகம் இருக்குது. ஒன்று நம்ம வைகுண்டமே எடுத்துக்கிறோம். இந்த ரங்கநாதனுக்கே நான் பணி செய்து கொண்டிருக்கிறேன்னு சொன்னவர் வைராக்கியமாக அச்சுவை பெறணும் வேண்டேன்னு. அப்படிப்பட்ட அவருடைய பரந்தாளன்றி ஆதரியாமையன் இராமானுஜன் சரணே கதிவேரனுக்கேன்னு அந்த தொண்டடிப்படியாளருடைய திருவடிகளை போற்றுபவனாக ராமானுஜன் விளங்குகின்றான். அவருடைய திருவடியை நான் அடைகிறேன் சாதிக்கிறார். அதற்கடுத்து குலசேகர வைபவம். கதிக்கு பதறீர் வெங்கானமும் கல்லும் கடலுமெல்லாம் கொதிக்க தவஞ்செய்யும் கொள்கையற்றேன் கொல்லிகாவலன் சொல் பதிக்கும் கலை கவிபாடும் பெரியவர் பாதங்களே துதிக்கும் பரமன் இராமானுஜன் என்னை சோர் விலனே. முழுக்க முழுக்க ராம அனுபவம் குலசேகர ஆழ்வார். முக்குந்த மாலைன்ற கிரந்தத்தையும் அவர் தான் பண்ணார்னு நம்ம சொல்றதுண்டு. அதில் முழுக்க அந்த கிருஷ்ண கிருஷ்ணா கிருஷ்ண அனுபவம் தான். இவருக்கு என்ன ஏத்தம் சொன்னால், ராஜாவாக இருந்து கூட அந்த சொத்து அந்த செல்வத்தில் அவருக்கு நாட்டம் இல்லாமல் இருந்தார். பாகவத கைங்கரியமே வசத்தியாக நினைச்சுட்டு இருந்தவர். அந்த பெருமாள் திருமொழி தனி அனுபவம்தான். பேயரே எனக்கு யாவரும் யானும் ஒரு பேயனே எவருக்கும் விதி பேசியன் அப்படிங்கிறது. லோகத்தில் சில சமயம் சில பேரை பிராந்தால் அல்லது பைத்தியம்னு சொல்கிறோம். ஆனால் ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிறத பார்த்தா யார் பைத்தியம் இல்லை யாரும் தெரியாமல் போயிடும். அது மாதிரி சொல்கிற பேயரே எனக்கு யாவரும், எல்லாரும் எனக்கு பேயர்னு சொன்னால் இயல்பான இதில் நாட்டம் இல்லாதோன்னு அர்த்தம். யானும் ஒரு பேயனே அதையும் ஒத்துக்கிறார். அவளுக்கு நான் பேயமாக இருக்கேன், எனக்கு அவெல்லாம் பேயம். இதை பற்றி பேசி என்ன பிரயோஜனம் அப்படிங்கிறேன். ஏன்னா அவளோ விரக்தனாக இருக்கக்கூடிய அதுவார். ஊன் ஏறு செல்வத்து யான் வேண்டன்ற எல்லா செல்வம் பார்த்தோன்னு வச்சுக்கோங்க. அந்த மாலை போடுறா, மரியாதை பண்ணுறா, எல்லாம் இந்த ஊன்னா சரீரத்துக்கு தானே. அப்போ அந்த ஊன் ஏறு செல்வம் எனக்கு வேண்டான் அப்படின்னு சொல்லிட்டு திருமலையில் எதுவானோ ஆறேன் அப்படிங்கிறது. அதான் அந்த குலசேகர படினே இன்றைக்கி வச்சுட்டுருக்கேன். குலசேகர படினே அதுக்கு பெயர். அப்படி இருந்தவர் அதில் அந்த முகுந்த மாலாவில் எதற்காக அடியேன் பெருமாளை சேவிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு காரணம் சொல்கிறார். நாகம் வந்தே தவ சரணயோகோ துவந்துவ அத்வந்துவ ஹேத்தோகோன்னு சொல்கிறார். துவந்துவம் அத்வந்துவ ஹேத்தோகோ, என்னுடைய இரு வினை இருக்கே, இரு வல்வினை, அதை போக்குறதுக்காக நான் உண்ண வேண்டலை. சரி, கும்பீபாகம் குருமபி ஹரே நாரகம் நாப்பநேத்தம். ஏன்னா இந்த நரகத்தில் பார்க்கச்சே அது லெவல்ஸ் நிறைய இருக்குது. கும்பீபாகம்ன்றது ரொம்ப கொடுமையான ஒரு நரகம் போல இருக்குது. அந்த நரகத்துக்கு நான் போகிறேன்னு தெரியும், அதில் கொண்டு போய் சேர்த்துடாதுன்றதுக்கு நான் உன்னை வேண்டலை. என்ன வேணும்னு கேட்டால் எப்போவுமே உன்னை நினச்சின்னு இருக்கணும். இதுதான் மொத்த ஆழ்வார் பிரபந்தத்தில் கூடிய விஷயம். இதுதான் மேற்கொண்டு வரப்போகிறது, அதில் அனுபவிக்க போகிறோம். எத் எத் பவ்யம் பவத் பகவன் பூர்வ கர்மானு ரூபங்கிறார். எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை. என்ன நடக்க போகிறதோ பூர்வ கர்மா அனுசரித்து எல்லாம் நடக்கட்டும், எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் என்ன வேணும்னு கேட்டால் எப்பையும் உன்னுடைய திருநாமத்தை நான் கேட்கணும், சொல்லணும், நினைக்கணும். அதான் அவருடைய பக்தி. அப்படிப்பட்ட பெரியவர் பாதங்களை துதிக்கும் பரமன் கதிக்கு பதவி வெண் காணமும் கல்லும் கடலமெல்லாம் கொதிக்க தமிழ்னு சொன்னால். ஏன்னா ஒருத்தருக்கு திடீர்னு ஒரு விவேகம் வருது, ஐயோ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், என்ன கதி நமக்கு அப்படின்னு சொல்லச்சு. அப்போ தான் உபாயத்தை தேடுற ஒரு எண்ணமானது வருது. என்ன உபாயம் கேட்டால், வெங்கானமும் கல்லும் கடலுமெல்லாம் கொதிக்க தவம் செய்யும் கொள்கையற்றேன். என்னால் பக்தி யோகத்தெல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா யோகம்னு வந்ததுன்னா நமக்கு தெரியும், நிறைய கதைகள்லாம் கேட்டிருக்கோம். ஒருத்த காலம் நிற்கிறோம், தலைகையை நிற்கிறோம், நெருப்பு மூட்டு பக்கத்தில் நிற்கிறோம்லாம் இருக்குது. இதெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாது. அப்போ என்ன பண்ண போகிறேன்னு கேட்டால், கொல்லி காவலன் அவருக்கு திருநாமம் சொல் பதிக்கும் கலைக்கவி பாடும் பெரியவர் பாதங்களை துதிக்கும் பரமன் இராமானுஜம். அழகாக ஒரு ஒரு பாசுரத்திலையுமே முதல்ல வரைச்சு ஒரு ஒரு ஆழ்வார் அல்லது ஆச்சாரனை முன்னிட்டு பாஷ்யக்காரரை வணங்கி பண்ணியிருக்கார். அடுத்து பெரியாழ்வார் சோராத காதல் பெருஞ்சுழிப்பால் தொல்லை மாலை ஒன்றும் பாராது அவனை பல்லாண்டென்று காப்பிடும் பான்மையந்தால் பேராத உள்ளத்திராமானுசன் தன் விரங்கிய சேர் சாரா மனிதரை சேரேன் எனக்கென்ன தாழ்வினியே. பெரியாழ்வாருக்கு ஒரு சிறந்த ஸ்தானம் உண்டு சம்பிரதாயத்தில். ஸ்வசுரம் அமரவந்தியம்னு பேர் அவருக்கு. எம்பெருமானுக்கு மாமனாரோட ஸ்தானம் அவருக்கு உண்டு. ஏன்னா அவருக்கு திருமகளாக அவதரித்த ஆண்டால் எம்பெருமான் விவாகம் பண்ணுறதுனால அவர் என்ன பண்ணாருன்னு கேட்டால், தொல்லை மாலை ஒன்றும் பாராது அவனை பல்லாண்டு என்று காப்பிடும். அவர் ஒருத்தர் தான் பெருமாள் நேரம் வந்தார். வந்த உடனே என்ன பண்ணார்னா, பல்லாண்டு பல்லாண்டு அப்படின்னார். அண்ணா நீ ரொம்ப நாள் ஜீவிச்சிருக்கன்னு சொன்னார். உனக்கு எந்த ஒரு இதுவும் வரக்கூடாதுன்னு, கெடுதலும் வரக்கூடாதுன்னு. எப்படி ஒரு ஒரு மாமனார் ஒரு மாப்பிள்ளை மேலே வச்சுருக்கோம் எப்படி இருப்பாலும் அது மாதிரி ஒரு அவருக்கு ஒரு எண்ணம். ஆனால் அவருக்கு முன்கூடி தெரியும் போல. இதில் கோதாஸ்தி ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ரங்கநாதன் எதுக்கு திக் தட்சிணா அப்படின்னு எதுக்கு அந்த பக்கம் படுத்துட்டுருக்கான்னு சொல்கிறார். அதில் ஒரு சுவாரஸ்யத்தை மட்டும் பார்க்கலாம். பெரியாழ்வாருக்கு ஏன் முதல்ல பெரியாழ்வான் பேர் இருந்ததுன்னு தேசியன் காரணம் சொல்கிறார். அதில் கோதாக்கு ஏத்தம் எப்பவுமே இதெல்லாம் நகினுந்தா நியாயம்தான். ஒருத்தரை ஏற்றச்சே வேறு வழி இல்லை, மிச்ச பேரை கொஞ்சம் இறக்கி தான் ஆகணும். அதுக்காக அவள் இறங்கி போயிட மாட்டா. அப்போ சொல்கிறார், தாத்தஸ்துதே மதுபிதஸ்து திலேஷ வஷ்யாத் கர்ணா மிருதை சுதுஷதைர் அனவாப்த பூர்வம் ஸ்வன்மௌலிகந்த சுபகாம் உபஹிருத்ய மாலாம் லேபே மகத்தர பதான குணம் பிரசாதம். எம்பெருமான் இருக்கானே, கொஞ்சோண்டு ஸ்துதி பண்ணாலே போரும், அவன் ப்ளீஸ் ஆகிடுவான். கிருஷ்ணா ராமான்னு சொன்னாலே அவன் தயாராக இருக்கான் மகிழ்ந்து போகிறதுக்கு. ஆனால் பெரியார் என்ன பண்ணாருன்னா, கர்ணாமிருதைகி ஸ்துதிசதைகி நிறைய பாசுரத்தை 473 பாட்டு பாடினாராம். ஒன்றும் எம்பெருமானுக்குள்ள பிரீத்தி ஆலயம். ஒன்றும் பட்டங்கட்டம் தரல அவருக்கு. ஆனால் தொன்மௌலி கந்த சுபகாம் உபகிருத்திய மாலாம், நீ அந்த தலையில் சூடி கொடுத்திய மாலை அதை எடுத்துனது கொடுத்தாரோ இல்லையோ, லேபேன அடைந்தார். எதை அடைந்தார்னா மகத்தர பதம், அதான் பெரிய ஆழ்வார். அனுகுணம் பிரசாதம், இதை எடுத்துன்னு போனதுக்கு அனுகுணமாக அவருக்கு பெரிய ஆழ்வார்னு பேரே பட்டமே கிடச்சிருத்துனார். இல்லை சின்ன சுவாரஸ்யம் என்னன்னு கேட்டால், சம்ஸ்கிருதம் அது மகான்னாலே பெருசு, ஆனால் மகத்தரன்னு போட்டிருக்கார் சுவாமி. மகான் மகத்து மகத்தரன்னா கம்பேரிட்டிவ் டிகிரி, மகத்தமன்னு சொன்னால் சூப்பர்லேட்டிவ் டிகிரி. அதுக்கு என்ன சுவாரஸ்யம் பார்த்தா, பூதம் சரஸ்ச மகதாஹ்வய பட்டநாதன் அங்கே இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய மகசப்தமானது பேயாழ்வாரை குறிக்கிறது. அப்போ ஏற்கனவே ஒருத்தருக்கு மகத் டைட்டில் கொடுத்தாச்சு, திருப்பி அதே டைட்டில் கொடுக்க முடியாது, அதனால் மகத்தரட்டை போட்டுட்டார்னு ஒரு சுவாரஸ்யம் பார்க்கலாம். அப்படி பான்மயந்தால் பேராத உள்ளத்தி ராமானுஜன் தன் பிறங்கேசீர் சாரா மனிதரை சேரேன். அந்த ராமானுஜனுடைய திருவடியில் அடையாத ஒருத்தரையும் அவனோட குணத்தில் ஈடுபடாத யாரையும் நான் அடைய மாட்டேன்னு சொல்லி, எனக்கு என்ன தாழ்வினியன்னு கேட்கிறார். எனக்கு ஒரு தாழ்வு வராதுன்னு தாற்பயம் அதுக்கு. அதற்கடுத்து ஆண்டாள் தாழ்வன்றில்லா மறை தாழ்ந்து தலமுழுதும் கலையேன் ஆழ்கின்ற நாள் வந்து அழித்தவன் காண்மின் அரங்கர் மௌலி சூழ்கின்ற மாலையை சூடிக் கொடுத்தவன் தொண்டருளால் வாழ்கின்ற வள்ளல் இராமானுஜன் என்னும் மாமுனியே. இந்த இடத்துல கொஞ்சம் எதிராஜ சப்தத்திலும் அனுபவிக்கலாம். சில ஸ்லோகங்களுக்கு சாமியம் உண்டு, சில செய்யுளுக்கும் இருக்கும். முதல்ல இந்த பாசுரத்தை அனுபவிச்சிடலாம். தாழ்வொன்றில்லா மறை தாழ்ந்து, இந்த மறைக்கு எப்பயுமே தாழ்வு கிடையாது, ஆனால் அப்படிப்பட்ட மறைக்கு தாழ்வு வந்துருக்கு. தலைமுழுதும் கலியே ஆள்கின்ற நாள் வந்து, கலியானது ஓங்க ஆரம்பிச்சிருது. அப்போ அரங்கர் மௌலி சூழ்கின்ற மாலையை சூடி கொடுத்தவள் தொண்டர்களால் வாழ்கின்ற வள்ளல். பாஷ்யக்காரர் வந்த பிறகு என்னாச்சுன்னா, வேதம் கலிப்புட்டதுன்னு இப்படி சொல்ல போகிறார், நாராயணனை கண்ட வேதம்னு. அப்படி அந்த வேதத்துக்கு ஒரு மேன்மை மறுபடியும் ரெஸ்டோர் ஆகி கலியும் என்னாச்சு தாழ்ந்து போச்சான். ஏன்னு கேட்டால், அரங்கர் மௌலி சூழ்கின்ற மாலையை சூடி கொடுத்தவள் தொல்லர்களால் வாழ்கின்ற வல்லல்னு அந்த ஆண்டாளுக்கு ஒரு ஏற்றத்தை கொடுத்தார். பாஷ்யக்காரருக்கு திருப்பாவை மேலேயும் நாச்சியார் திருமொழி ஆண்டாள் மேலே ஈடுபாடு ஜாஸ்தி. திருப்பாவையை அனுசந்தானம் பண்ணிட்டு தான் அவர் பிக்ஷைக்கு ஏழியாகும்னு சொல்கிற வழக்கம் உண்டு. அதில் ஒரு சமயம் இந்த உந்து மதகிட்டன் பாசுரத்தை அனுசந்தானம் பண்ணச்சு பெரிய நம்பியினுடையும் சொல்கிற வழக்கம் உண்டு, திருக்கோஷிலையும் சொல்கிற வழக்கம் உண்டு. அவருடைய குமாரத்தி அத்துவாழ் அந்த சின்ன பொண்ணு வெளில வரைச்சி அப்படியே விழுந்து சேவிச்சிட்டாராம். அப்போ உள்ளே போய் அந்த குழந்தை அப்பா கிட்ட இந்த மாதிரி பண்ணார்னு சொன்ன உடனே அவர் என்ன கேட்டாராம், உந்து மதகிட்டன் அனுசந்தானமான்னு கேட்டாராம். அதாவது அவள் லெவல்லே இப்படி தான் இருக்குது தாட் பாசது, ஒன்றும் கேட்கல, கேள்வி கேட்ட சொன்ன உடனே அந்த பாசுரம் அனுசந்தானமா அப்படின்னு கேட்டாராம். அந்த மாதிரி நேர்த்திக்கே பார்த்தோம். அவருக்கு கோயில் அண்ணன்ற திருநாமம்லாம் உண்டு. இதை சுவாமி தேசிகன் இதே அர்த்தத்தை எப்படி பாஷ்யக்காரர் வந்து தன்னுடைய சூக்திகளால் எப்படி வேதத்துக்கு மீண்டும் ஒரு அந்த மேன்மையை கொடுத்தான்றதை பார்க்கலாம். பிரணாமம் லக்ஷ்மணமுனிகி பதிகண்ணாத்து மாமகம் பிரசாதயத்து எத் சூக்திகி சுவாதீன பதிகாம் ஸ்ருதிம். மாமகம் பிரணாமம் லக்ஷ்மணமுனிகி பதிகண்ணாத்து, என்னுடைய நமஸ்காரங்களை வணக்கங்களை லக்ஷ்மண முனியார் ஏற்றுக்கொள்ளட்டும். அவர் என்ன பண்ணார்னு கேட்டால், எத் சூக்திகி பிரசாதயதி. எத் சூக்திகின்னு சொன்னால் எவருடைய ஸ்ரீசூக்தங்கள், பிரசாதயத்தின்னு சொன்னால் அலங்கரிக்கின்றன, அலங்காரம் செய்கின்றன. எதற்குன்னு சொன்னால் சுவாதீன பதிகாம் ஸ்ருதிம், ஸ்ருதினா வேதம், சுவாதீன பதிகாம் சொன்னால் அந்த எம்பெருமானை தன் வசத்தில் வைத்திருக்கக்கூடிய அந்த ஸ்ருதி, அந்த ஸ்ருதிக்கு ஒரு அலங்காரம் பண்ண மாதிரி இருக்கான் இவருடைய அந்த ஸ்ரீசுக்தியானது. அதற்கு பிறகு 14வது பத்தியத்தில் அபஹுஸ்ருத சம்பவம் ஸ்ருதீனாம் ஜெயதீனாம் அயதாயத்த பிரச்சாரம் வினிவர்த்தயித்தும் மிதீஸ்வரோக்தி விததே தாஸ் ஸ்திதிஹி ஸ்திரநீதி பஞ்சரஸ்தாகா. எழுதிச்சு தப்பா எழுதிட்டேன், ஸ்திரநீதி பஞ்சரஸ்தாகா. இப்போ ஸ்ருதிகளுக்கெல்லாம் என்ன ஒரு ப்ராப்ளம் வந்ததுன்னு கேட்டால், ஆ பகு, பகுனா நிறைய, ஆ பகுன்னு சொன்னால் கொஞ்சமாக, ஸ்ருதனா கேட்ட. ஸ்ருதிகளை வந்து கொஞ்சமாக வாசிச்சவா போய் ஆராய்ச்சி பண்ண முடியாது, நிறைய வாசிக்கணும் அதுக்கு. அதனால் போட்டுட்டார் ஆ பகு ஸ்ருத சம்பவம் ஸ்ருதியினாம் ஜெயத்தீனாம் அயதாயத பிரச்சாரம். அப்போ பழமையாக இருக்கக்கூடிய ஜரத்தீனம், பழமையாக இருக்கக்கூடிய அந்த உபநிஷத்துன்னு அர்த்தம். தொன்மையாக இருக்கக்கூடிய உபநிஷத்துக்கு ரொம்ப வாசிக்காதவா அர்த்தம் நினச்சி என்னாச்சுன்னு கேட்டால் அயதா எத்த பிரச்சாரம்னா, யதா எத்தம்னு சொன்னால் உண்மை நேர்மையாக இருக்கிறது, அயதா எத்தம்னு சொன்னால் நேர்மை இல்லாதது. அந்த பிரச்சாரமானது நடத்தப்பட்டது. அதை வினிவர்த்த யுத்தம்னு சொன்னால் அதை தடுப்பதற்காக யதீஸ்வரோக்தி விததே தாஹா ஸ்திரநீதி பஞ்சரஸ்தாக. பஞ்சரம்னா கூடு. அப்போ ஸ்ருதிகள்லாம் செக்யூரிட்டி போடணுமா இல்லையா? இந்த காலத்தில் செக்யூரிட்டி போட்டு வைக்கிறோம், ஏன்னா யாரும் உள்ளே வரக்கூடாதுன்னு, அன்ஆத்தரைஸ் பீப்புள் வரக்கூடாதுன்றதுக்காக. அப்போ பாஷ்யக்காரர் என்ன பண்ணாருன்னு கேட்டால் அந்த ஸ்திர நீதி, நீதினா நியாயம், தர்க்கம் தேவை. ஸ்ருதிகளை இன்டர்பிரேட் பண்ணுறதுக்கும் தர்க்க மீமாம்சா சாஸ்திரங்கள்லாம் தேவை. அதெல்லாம் கொண்டு உண்மையான அர்த்தத்தை ஸ்தாபித்து அந்த ஸ்ருதிக்கெல்லாம் ரக்ஷணம் பண்ணி வச்சாராம், ஒரு வேலி போட்டு வச்சாராம். அப்படிப்பட்ட தன்னுடைய ஸ்ரீ சுருத்திகளால். அதற்கு பிறகு அடுத்த பாசம் கொஞ்சம் சுவாரஸ்யம். எம்பெருமானுடைய ஸ்ரீ சுருத்திகளை சைரந்திரிகாவோட கம்பேர் பண்ணுறார். சைரந்திரிகான்னு சொன்னால் அந்த காலத்திலேயே ஹேர் ஸ்பெஷலிஸ்ட்லாம் உண்டு. ஹேர் ஸ்பெஷலிஸ்ட்னு அந்த புறத்தில் வச்சுருப்பார். அரண்மனை இருக்கக்கூடிய அந்த ராணிகள் அவளுக்கெல்லாம் அந்த ஹேர் டூ பண்ணுறதுக்கு ஆட்கள்லாம் இருப்பாலாம். அவளுக்கு என்ன வேலைன்னா டெய்லி சிக்கெல்லாம் எடுத்து நீட்டாக பார்த்து வாரி இருக்கிறது. இந்த உபநிஷத்துலாம் வேதத்துடைய சிரஸில் இருக்குது. அப்போ வேதனை ஒரு ஸ்திரீயாக பாவிச்சுண்டு உபநிஷத்தை அந்த வேதத்தினுடைய கூந்தலாக பார்க்கச்சு எல்லாரும் அவாவா வந்து நான் அதை சரி பண்ணுறேன்னு சொல்லி ரொம்ப பயங்கர சிக்காயிட்டான். அப்போ பாஷ்யக்காரோடைய ஸ்ரீசுக்திகள்லாம் அழகாக என்ன பண்ணுறேன்னு கேட்டால் அந்த சைரந்திரிக்காவோட ரோலை எடுத்துண்டு சிக்கெல்லாம் எடுத்து அழகாக வாரி ஒரு கொண்ட மாதிரி போட்டு லாக் பண்ணிட்டார். அதையும் போட்டு இனிமேல் யாரும் ஒன்றும் பண்ண வேண்டாம் இதுதான் அப்படின்னு சொல்கிறார். இதம் பிரதம சம்பவத் குமதிகால கூலங்கஷாக விஷாமத விஷானல்ல ஜுவலித ஜீவ ஜீவாதவஹ கரந்தமிருதமக்ஷரம் யதிபுரந்தரஸ்யோக்தய சிரந்தன சரஸ்வதி சிகுடபந்த சைரந்திரிகாக. இதம் பிரதம சம்பவத் குமதிஜால கூலங்கஷாகன்னு சொன்னால், குமதிஜாலன்னா அந்த புத்தி கெட்டு துர்புத்தி முதல்ல அவளை மட்டும் அர்த்தத்தை பண்ணி வைக்கிறா. அவளுக்கு கூலங்கஷாகான்னு சொன்னால் வேர் அறுக்கக்கூடியதாய் இருக்கக்கூடிய பாஷ்யகார ஸ்ரீசுக்தி. மிஷாமத விஷானல ஜுவலித ஜீவ ஜீவாதவஹ, இப்படி இவெல்லாம் துர்பிரச்சாரம் பண்ணி அதனாலேயே ஜீவர்களுக்கு ரொம்ப தொல்லைகள் வந்துடுது. விஷ அனல, அதனால் அந்த ஜீவராசிகளுக்கு ஜீவாதவஹான்னு சொன்னால் அவைகளை காப்பாற்றக்கூடிய ஒரு மருந்தாக இருந்தது பாஷ்யகார ஸ்ரீசுக்தி. அதற்கு மேலே அமிர்தங்கிற அக்ஷரமான அமிர்தத்தை க்ஷரந்தின்னு சொன்னால் கொடுக்கக்கூடிய ஒரு விசேஷ வஸ்துவாக இருந்தது. அதுக்கு மேலே என்ன பண்ணிதுன்னு கேட்டால் சிரந்தன சரஸ்வதி சிக்குர பந்த. சிரந்தன்னு சொன்னால் பழைய, சரஸ்வதினா வாக்கு வேதம், சிக்குரன்னு சொன்னால் அந்த கூந்தல், அந்த பந்த சைரந்திரிக்காக அதை அழகாக அந்த சிக்கெல்லாம் எடுத்து விட்டு ஒரு சாதிச்சார்னு அழகாக சாதிக்கிறார். அதற்கடுத்து கலியன் முனியா துயரங்கள் முந்திலும் இன்பங்கள் மொய்த்திடலும் கனியார் மனம் கண்ணமங்க நின்றானை கலைபரவும் தனியானையை தந்தமிழ் செய்த நீலந்தனக்கு உலகில் இனியானை எங்களை ராமானுஜனை வந்தெய்தினரே. 12 ஆழ்வார்களில் திருமங்கையாவாருக்கு தான் அர்ச்சையில் நிறைய ஈடுபாடு. நிறைய க்ஷேத்திரங்களுக்கு போய் பாடல்கள் பாடியிருக்கார், மங்களாசாசனம் பண்ணியிருக்கார், 6 பிரபந்தங்கள் பண்ணியிருக்கார். அவருக்கு நிறைய பெயர்கள் உண்டு. நாலுகவி பெருமாள்னு பெயர் உண்டு, கலியன்னு பெயர் உண்டு. அப்படிப்பட்ட இன்பங்கள் மொய்த்திடம் கனியாரமனம் கண்ணமங்க நின்றானை, தனி யானைன்னு சொல்றார். யானைன்னா களிறு. பெருமாளை வந்து என்னென்ன வசதியான விஷயங்கள் இருக்கோ அவைகளோட கம்பேர் பண்ற வழக்கம் உண்டு. களிறுன்னா யானை. தன் தமிழ் சேர்ந்த நீலன் தனக்கு உலகில் நின் யானை. அந்த கண்ணமங்க நின்ற அந்த களிறு இருக்கே அது அழகா அவனை பற்றின வேதம் இருக்கு. அந்த வேதத்தை வந்து வேதம் தமிழ் செய்த மாறுன்னு ஆழ்வார் நம்மாழ்வாருக்கு கிரெடிட் உண்டு. திருமங்கையாவிற்கு அங்கங்கள் எல்லாம் என்னென்ன அங்க 6 அங்கம் இருக்கு, அந்த 6 அங்கத்தை 6 பிரபந்தமாக ஆக்கினார்னு திருமங்கையாவிற்கு ஒரு இது சொல்றது உண்டு. நீலன்னு அவருக்கு பெயர் உண்டு. உலகில் இனியானை எங்களை ராமானுஜன் சொன்னதுனால அப்படிப்பட்ட ராமானுஜனை, அவருக்கு திருமங்கையாழ்வாருக்கு இனியனாக இருந்த ராமானுஜன் அடைந்தவருக்கு எந்த விதமான ஒரு குறையும் வராதுன்னு சாதிச்சார். இதற்கடுத்து மதுரகவி ஆழ்வார் செய்தற்கரிய மறைகளை ஆயிரம் இந்தமிழால் செய்தற் கொலைகள் வரும் சடகோபன் சிந்தையுள்ளே பெய்தற்கதையும் பெரிய வரிசையரை உயிர்களெல்லாம் உயிர்கொதவும் இராமானுஜனும் ஒரு துணையே. ஆழ்வார் ஆயிரம் பாசுரம் பாடியிருந்தாலும் அது நமக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருந்தவர் மதுரகவி ஆழ்வார். ஏன்னா அவருடைய திருவம்சத்தில் வந்தவா தான் அதை நாதமணிக்கு அந்த சொல்கிற எப்படி கிடைக்கும்ன்றதை சொல்கிற. நாதமணிகள் திருக்குழந்தைக்கு போய் அந்த 10 பாசுரத்தை கேட்டுட்டு மிச்சம் 1000 பாசுரம் கேட்டால் தெரியாதுன்னு சொல்கிறேன். அப்போ ஒரு வேளை நீங்கள் அங்கே போனேன்னா கிடைக்கும்னு சொல்கிறேன். போனால் அந்த வம்சத்தில் வந்தவாகிட்ட போய் கேட்டால் கண்ணினன் சிரித்தாமல் அனுசந்தானம் பண்ணால் கிடைக்கும்னு சொல்லிச்சு. இங்கே தான் யோக சாஸ்திரத்துக்கும் நம்ம சம்பிரதாயத்துக்கும் ரொம்ப ஒரு அன்வயம் உண்டு. நாதமணிகள் கண்ணன் திருத்தாம்ப விடாமல் அனுசந்தானம் பண்ணாச்சு. யோக தசையில் நம்மாழ்வார் அவருக்கு காட்சி அளித்து அந்த பிரபந்தங்கள்லாம் உபதேசிச்சார்னா ஒத்துண்டு பண்ணுங்க. இது யோக சாஸ்திரத்தில் முடியும். நம்ம எதை குறித்து தியானம் பண்ணுறோமோ அந்த வஸ்துவை நம்மளால் அடைய முடியும். அப்படிப்பட்ட மதுரகவி ஆழ்வார் 1000 மென்தமையால் செய்தற்கு உலகில் வரும் சடகோபனை சிந்தையுள்ளே பெய்தற்கு இசையும் பெரியவர்னு போட்டுட்டார். அந்த பெரியவர் யாருன்னா மதுரகவி ஆழ்வார். அவருடைய சீரை உயிர்களெல்லாம் உயிர்தற்கு உதவும். அவருடைய அந்த பெருமையை எல்லா உயிர்களும் அறியுமாறு செய்தானே இராமானுஜன், அவன் எனது உறுதுணைன்னு போட்டுட்டார். அதற்கடுத்து ஒருவரும் செல்வமும் தந்தையும் தாயும் உயர் குருவும் வெறுகரு பூமகள் நாதனும் மாறன் விளங்கிய சீர் நெருகரன் செந்தமிழ் ஆரணமே என்றும் நீ நிலத்தோர் அருகரன் என்ற இராமானுஜன் எனக்காரமுதே. நம்மாழ்வார் ஒருவரும் செல்வமும் தந்தையும் தாயும் உயர்குருவும் வெறுதரு பூமகள் நாதனும் மாறன் இப்படி எல்லாமே தனக்கு சடகோபன் சொல்லக்கூடிய அந்த சடகோபனுடைய நெருகரும் செந்தமிழ் ஆரணமே என்று இந்நீலத்தோர் அருகரன் என்ற அவருடைய பிரபந்தங்கள் எல்லாம் எல்லாருக்கும் போய் சேர்ற மாதிரி பண்ணின அந்த ராமானுஜன் எனக்கு ஆரம்பதுன்னு சொல்றார். இது என்னன்னு கேட்டால் மனத்தாலும் வாயாலும் வன்குருகுரு பேனும் இனத்தார இல்லாத இறைஞ்சேன்னு சொல்லச்சு தனத்தாலும் ஏதும் குறைவிலேன். அதே மாதிரி இங்கே ஒருவரும் செல்வமும் எல்லா செல்வமும் ஆழ்வார் ரீதியில் கொண்டு போகிறார். இதில் தேசிகன் சாதிக்கச்சு எஸ்ய சாரஸ்வதம் ஸ்ரோதோ வக்கலாமோத வாசித்தம் ஸ்ருதீனாம் விஸ்ரமாயாலம் ஷடாரிந்தம் உபாஸ்மகன் சாதிக்கிறார். நம்மளுக்கு ஏற்றத்தை கொடுக்குறார். என்னென்னா ஸ்ருதீனாம் விஸ்ரமாய அலம், ஸ்ருதிகள்லாம் ஓய்வே இல்லாமல் எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை பறக்க பேசின்னு இருக்கு. அன்றைக்கே இதை கொஞ்சம் ஹாஸ்யமாக பார்த்தோம். நம்ம ஒரு காரியத்தை பண்ணக்கூடிய காரியத்தை ஒருத்தரோட ஒப்படைக்கலான்னு சொன்னால் அந்த காரியத்தை அவள் சரியாக பண்ணல வச்சுக்கணும், டபுள் ஒர்க் நமக்கு. அதான் ஆஃபீஸில் பாதி பேர் டெலிகேட்டே பண்ணுறதில்லை. ஏன்னா டெலிகேஷன் ரொம்ப ஈஸி இல்லை. ஒரு வேலையை கொடுத்து லீவில் போகிறோம், எங்கே போகிறோம், கொடுத்துட்டு போயாச்சுன்னா பாதி விஷயங்கள் அதில் இருக்காது. அப்போ எல்லாத்தையும் எங்கள் மேனேஜர் ஒருத்தர் இருந்தார். அப்படியே ஒர்க் பண்ணுற காலத்தில் பெரிய பேக் கொண்டுருவார் பேங்க்கில். அதில் உள்ள பார்த்தா எல்லா பேப்பர் எல்லாம் கிடக்கும். ராத்திரி லேட்டாக போவார், எதையும் யார்ட்டையும் சொல்ல மாட்டார். ஏன் அவருக்கு பயம்னா யார்ட்டையும் கொடுத்தா வேலையை ஒழுங்காக பண்ணலன்னா கிரெடிட் டிவிஷன் ஆச்சு, எல்லாம் கிரெடிட்லாம் கரெக்டாக வச்சுக்கணும். அப்படி இந்த ஸ்ருதிகள்லாம் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்க நம்மாழ்வார் காலத்துக்கு பிறகு அழகாக ரொம்ப நேர்த்தியாக எம்பெருமானுடைய புகழ அவருடைய பாசுரங்கள் பாட விஸ்ரமாய அலம். இப்போ நம்ம கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கலாம், இப்போது ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு இருக்கோம், இந்த காரியத்தை இவருடைய பிரபந்தமே பண்ணும் அப்படின்னு சாதிக்கிறார். அதுக்கு மேலே சாதிக்கிறார் வகுலா மோத வாசித்தம். எப்பயும் ஒரு மகிழ்வு மாலையை சாத்தின்னு இருப்பாராம். அவருடைய அவருடைய வாக்குலேயும் அந்த மனமானது வீசுமா. அப்போ திருவாய்மொழிக்கு ஒரு மனம் உண்டா. இப்போ கோபால அம்சத்தில் ஒரு பாசுரம், ஒரு பத்தியம் இருக்கு. ஆம்நாயகந்திருதிதஸ்புரிதாரோஷ்டம் ஆஸ்ராவிலேக்ஷணம் அனுக்ஷணம் மந்தஹாசம் கோபாலடிம்பவபுஷம் குஹனா ஜனன்யாஹ பிராணஸ்தனந்தயம் அவைமி பரம்புமாம்சம். பிராணஸ்தனந்தயம் அந்த பரம்புமாம்சம் அவைமி. பொதுவாக குழந்தைகள்லாம் அம்மா கிட்ட அந்த ஸ்தனத்தை பருகும். ஆனால் அந்த பூத்தனை இருக்காளே அவளுடைய ஸ்தனத்தையே, அதான் பிராணனையே பருகிட்டாரான், உயிரை குடித்தார்னு தாற்பயமானது. அவன் யாருன்னு கேட்டால் பரம்புமாம்சம், அந்த பரமபுருஷனை வணங்குகிறேன் அவை நீ. அவன் என்ன பண்ணான்னு கேட்டால் ஆம்நாய கந்தி ருதித புரித்த அதர ஓஷ்டம் உண்டர். அம்மா பார்த்து மிரட்டுற அடிக்கிற அப்போ அழறானா, அதுதான் குழந்தைகள் அடித்து விசும்பி விசும்பி அழுகும். பார்த்தா உதடெல்லாம் மேல் உதடம் கீழே உதடம் போய் சேரும், மூச்சு பெருகும். அப்போ அவன் இடத்துல ஒரு வாசனை வந்துதான். என்னடா வாசனை அப்படின்னு கேட்டால் ஆம்நாய கந்தியாது. ஏன்னா அவனோட மூச்சு காத்து தான் வேதம், வேதத்துக்கு ஒரு வாசனை உண்டா. அது எங்கடா வந்ததுன்னு கேட்டால் அழுவாரால தான். அந்த வக்குலா மோத வாசித்தம் சொல்லிச்சு, இந்த இதுவும் ஒரு வேதமாக பாவிக்க இதுக்கு உண்டான வாசனை அதுக்கும் போயிருக்குன்னு சொல்ல தோன்றது. அதுக்கு மேலே என்ன சொல்கிறாரு, ஆசா விலேட்சணம்னு சொல்லிச்சு அந்த குழந்தையானது அழகிறதான் சிரிக்கிறதான். அம்மா அடிக்கச்சு அழகிறதான், நம்மாத பசங்க மாதிரியே அந்த பக்கம் திரும்பிட்டு சிரிக்கிறதான். என்னடான்னு கேட்டால் அது ஒரு தெய்வ குழந்தை. கோபால டிம்ப வபுஷம் குஹனா ஜனன்யாகான்னு சொன்னால் அந்த பூத்தனை, அந்த பூத்தனையை மாய்த்தவனை அவனை வணங்குகிறேன்னு சாதித்தார். ஆனால் அங்கே சுவாமி அங்கே சாதிச்சிருக்கார் ஆம்நாய கந்தி. அப்போ வேதத்துக்கு மனம் உண்டுன்னு அங்கே சாதிச்சிருக்கார். அதை எங்கே லிங்க் பண்ணுறார், வக்குலா மோத வாசித்தம், ஆமோதம் அதாவது அந்த வாசனை. இதற்கடுத்து நாதமுனி ஆரப்பொழில் தென்குருகை பிரான் அமுதத் திருவாய் ஈரத்தமிழின் இசை உணர்ந்தோர்கற்கு இனி அவர்தம் சீரை பையின் பெய்யும் சீலங்கொள் நாதமுனியை நெஞ்சால் வாடி பருகும் இராமானுதன் எந்தன் மாநிதியே. அவர் சிறந்த யோகி நாதமுனிகள். யோக ரகசியம்னு கிரந்தம் பண்ணி வச்சிருந்திருக்கார். ஆனால் அந்த கிரந்தம் கிடைக்காம போயிடுது. ஒரு வகையில் பார்த்தா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சில சமயம் சில விஷயங்கள் காணாமல் போயிடுறது. அவரே ஆளவந்தாருக்கு சொல்லி கொடுத்துருக்கலாம். ஆனால் அவருடைய எண்ணம் என்னன்னு கேட்டால் அந்த பசி இல்லாமல் அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் சொல்லி கொடுத்தா விஷயம் நிற்காதுன்னு நம்ம பார்க்கச்சே ஆளவந்தாரப்போ இதை கற்றுக்க நினைக்கச்சு அந்த கிரந்தமானது லுப்தமாயிடுறது. ஆரப்பொழில் தென்குருகை பிரான் அமுதத் திருவாய் ஈரத்தமிழில் இசையுடந்தவர்களுக்கு நாத்தமணியோட ஒரு பிகஸ்ட் ரோல் என்னன்னு கேட்டால் வெறும திருவாமணியை ரிட்ரீவ் பண்ணது மட்டும் இல்லை, கொண்டு வந்தது மட்டும் இல்லை, அதை பூர்த்தியாக அனுபவித்து எப்படி கொடுத்தாருன்னா தன்னுடைய மருமான்களுக்கு சொல்லிக் கொடுத்து மேலேகத்தாழ்வான் கீழேகத்தாழ்வான்னு சொல்லி பண் மூலமாக இன்றைக்கும் அரையர் சேவையை நம்ம அனுபவிக்கிறோம். ஏன்னா அவ்வளவு அனுபவமானது இருக்குது திருவாமணியில். இது ஒரு ஒரு மியர் இது கிடையாது. நம்ம இன்னைக்கு சேவிக்கிறோம்னு சொன்னால் நமக்கு அந்த லெவலுக்கு போக முடியல, அதனால் அது ஒரு ஒரு உரைநடை மாதிரி நம்ம சேவிச்சுட்டு போயின்னு இருக்கோம். ஆனால் அந்த காலத்தில் தாளம் வழங்கி தமிழ் மறை இன்னிசை தந்த வள்ளல்னு போட்டுட்டார். ஏன் அப்படின்னு கேட்டால் பின்னாடி வரவாளுக்கும் இந்த அனுபவமானது போய் சேரணும். ஏன்னா அவர் அவ்வளவு கஷ்டப்பட்டு அதை ரிட்ரீவ் பண்ணியிருக்கார். அந்த ஒரு தாகம் அவருக்கு இருந்தது. போய் என்னடா அது சமாச்சாரம் தெரிஞ்சுக்கவே நம்பன்னு போய் அந்த ஆழ்வாத்தினருக்கு போய் எவ்வளோ கஷ்டப்பட்டு அதை கொண்டு வந்து, ஏன் அப்படின்னு கேட்டால் அந்த வள்ளல் தன்மை. அமுதத் திருவாய் ஈரத்தமிழின் இசை உணர்ந்தவர்கள், ஈரத்தமிழ்னு போட்டுட்டார். பதங்கள்லாம் பார்க்கணும் ஈரத்தமிழ், ஏன்னா அதில் அவ்வளவு பாவம் இருக்கு. இசை உணர்ந்தவர்களுக்குன்னு போட்டுட்டார். அந்த இசை அதை இசை ரூபமாக கொடுத்தார். பின்னாடி பாஷ்யக்காரன் அந்த கோஷ்டியாகவே, ஏன்னா எல்லாரும் சொல்கிற மாதிரி இருக்கணும். இசைன்னு ரெஸ்ட்ரிக்ட் ஆகிடும் அப்புறமா, அதனால் எல்லாரும் சொல்கிற மாதிரி அதை பண்ணினார். இனியவர்தம் சீரை பயின்றையும் சீலங்கொள் நாதமுனியை, அப்படிப்பட்ட அந்த உயர்ந்த குணங்கள் உடைய நாதமுனி அவரை நெஞ்சால் வாரி பருகும் போட்டுட்டார். ஏன்னா நாதமுனி ஆளவந்தாருடைய பாட்டனார். அதனால் குருவினுடைய வம்சத்தில் இருக்கிறதுனால அவரை பிராச்சாரனாக இருக்கிறதுனால வாரி பிறகும் இராமானுஜன் என்ற மாநிதியன்னு போட்டுட்டார். மாநிதின்னு சொன்னால் சிறந்த செல்வம். அதற்கடுத்து அதை தேசியனுடைய ஸ்ரீசுக்தி அனுபவிக்கலாம். நாதேன முனிநாதேன பவேயம் நாதவானகம் எஸ் நெய்கமிகம் தத்துவம் ஹஸ்தாமலகதாம் கதம் போட்டுட்டார். நாதேன முனினான்னு சொன்னால் நாத்தமுனினா, நாத்தமுனியினால் அகம் நாதவான் பவேயம், நான் ஒரு நாதனை உடையவனாக ஆச்சாரனை உடையவனாக நான் ஆக வேண்டும் சொல்றார். அவர் எப்படிப்பட்டவர்னு கேட்டால் எஸ்ய நைகமிகம் தத்துவம். நைகமிகம்னா வேதத்தினுடைய, நிகம்னா வேதம், நிகம சம்பந்தம் நைகமிகம். அந்த தத்துவமானது ஹஸ்த ஆமலக், ஹஸ்தாமலகத்தான்னு சொன்னால் உள்ளங்கை நெல்லிக்கண்ணு சொல்கிறோமோ, இந்த உள்ளங்கள் நெல்லுக்கு நீர் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ கூட நமக்கு வந்து இந்த பின்பக்கம் தெரியலன்னு சொல்லலாம். ஆனால் கைக்குள்ளேயே சுற்றி சுற்றி பார்க்கலாம், தெரிஞ்சிடும். கைக்குள்ளேயே நம்ம அதை மூவ் பண்ணி பார்த்துலாம், வெளில கொண்டு போய் பண்ண வேண்டாம். அதுக்காக அப்படி போட்டேன். ஏன்னா சில பேர் இப்படிலாம் கேள்வி கேட்பேன், உள்ளங்கள் நெல்லிக்கணும்னு சொன்னால் கீழெல்லாம் பார்க்க முடியல அப்படின்னா என்ன ரோல் பண்ணி பார்க்கலாம், அழகாக இப்படி இப்படி பார்க்கலாம், அது அழகாக உள்ளுக்குள்ளே உட்கார வருது. இப்படிலாம் சொல்ல வேண்டியது. ஆனால் உள்ளங்கை நிலைக்கணி, ஆனால் கேள்வி கரெக்டாக தானே, என்ன சுவாமி சொல்கிறார், பார்த்தா ஒரு பக்கம் தான் தெரியுது அப்படின்னா கையில் அடங்கியிருக்கு, வேறு ஏதாவது கீழே ஊந்துடும், இதுனா உள்ளுக்குள்ளேயே வச்சு பார்க்கலாம் அப்படின்னு. அதான் போட்டினார் அஸ்தாமல கதாம் கதம்னு. அதற்கடுத்து யாமனாச்சாரியரை பற்றி ஒரு அழகான செய்யுள் பத்தியமும் கூட. நிதியை பொழியும் முகில் என்று நீ சரதம் வாசல் பற்றி துதிகற்றுலகில் துவல்கின்றிலேன் நீது நெறிசேர் எதிகற்கரைவன் யமுனை துறைவன் இணையடியாம் கதிபற்றுடைய இராமானுதன் என்னை காத்தனே. நிதியை பொழியும் முகில். சில பேர் என்ன பண்றான்னு கேட்டா, நீசர்தம் வாசல் பற்றி திருப்பி இதே மாதிரி செயல் வரப்போறது. மனுஷனுக்கு என்ன கேட்டா, தேவை இருந்தா யாரை வேணா சுத்தி பண்ற, ஏன்னா காரியம் ஆகணும். புயல்னு போய் சொல்ல போறாரு, புயலே என்ன போட்டு செய்ய, அந்த காலத்துல இதெல்லாம் இருக்கு, புயல் அப்படின்னு சொல்ற வழக்கம் இருக்கு போல இருக்கு. அது மாதிரி நீச்சருடைய வாசற்படியே நான் தொடமாட்டேன். ஏன்னா நீ தூய் நெறிசேர் எதிகற்கு இறைவன். யமுனாச்சாரர் அவரே எதிபத்தின்னு சொல்றாரு. எதிகற்கு இறைவன் யமுனை துறைவன் யாருன்னு கேட்டா, யமுனை துறைவன் இணையடியாம் கதிபற்றுடைய இராமானுஜன் என்னை காத்தனே. அவருடைய இணையடியை கதி என்று, அதான் ஏற்பதாம்பத்தியான்னு பார்த்தோம், அந்த சம்ஸ்கிருத ஸ்லோகத்துடைய சாயல் இதில் இருக்கு. இல்லை தேசிகன் என்ன பண்ணுறாருன்னா அழகாக ஒரு ஸ்லேடை உபயோகப்படுத்துகிறார். நிகாஹே யாமுனம் தீர்த்தம் சாது பிருந்தாவனே ஸ்திதம் நிரஸ்த ஜிக்மஹஸ்பர்ஷே எத்திர கிருஷ்ண கிருதாதரா, எத்திர கிருஷ்ண கிருதாதரன்னு யமுனைக்கும் யாமுனாச்சாரியருக்கும் ஒரு சம்பந்தத்தை கல்பிக்கிறார் இந்த ஸ்லோகத்தில். யாமுனாச்சாரியோட அவதார காலத்தில் நாத்மணிகள் அங்கிருந்து சொல்லுவா, அதனால யமுனை யாத்திரை பண்ணதுனால அங்கே அவருக்கு அந்த பெயர் வந்ததுன்னு. அதான் யமுனை துறைவன் இங்கே போட்டுட்டார். விகாஹே யாமுனம் தீர்த்தம், யமுனா யாமுனம், நான் அந்த யமுனையினுடைய தீர்த்தத்தில் நீராடுகிறேன் அல்லது மூழ்குகிறேன். அது எப்படிப்பட்டுன்னு கேட்டால், சாது பிருந்தாவனே ஸ்திதம், உயர்ந்த அந்த பிருந்தாவனம் இருக்கு இல்லையா, அங்கே அது இருக்கு. யமுனைக்கு ஏத்தம் உண்டு, ஏன்னா யமுனையானது பகவானுக்கு ஒத்தாசை பண்ணிட்டு, அதனால சாது பிருந்தாவனை சித்தம் போட்டுட்டார். என்ன அப்படின்னு கேட்டா, நிரஸ்த ஜிஸ்மக ஸ்பர்ஷே, அதில் பாம்பு ஸ்பர்ஷனும் இல்லையா, எந்த விஷ ஜந்துவும் அந்த யமுனையில் கிடையாது. ஆனால் இன்னைக்கு போய் தீர்த்தம் ஆடுற மாதிரி இல்லை, அது வேற விஷயம். ஆனால் அவர் இருந்த காலத்தில் சுத்தமான நதியாக இருந்திருக்கு. காலிந்தி ரசிகர்னு சொல்றாங்க. நிரஸ்த ஜிக்மக ஸ்பர்ஷன்னு சொன்னால் எந்த விதமான தீய ஜந்துவும் இல்லாமல், எத்திர கிருஷ்ணா சாதரக, கோபால அம்சத்தில் சாத்துக்கிறார், யமுனா சாட்சிக்கு யவனம், எல்லாத்தையும் யமுனைக்கு யமுனை சாட்சியாக இருந்திருக்கு. பகவான் பண்ணின லீலை எல்லாம் அந்த யமுனக்கரையில் தான். அப்போ மொத்தத்தையும் அந்த யமுனை என்ன பார்த்துருக்குன்னு சாத்துக்கிறார், யமுனா சாட்சிக்கு யவனம் யுவானம்னு அப்படின்னு பண்ணார். இப்போ ஆள வந்தாருக்கு அர்த்தம் பண்ணுச்சு, விகாஹே யாமுனம் தீர்த்தம் சொன்னால் அந்த யாமுனாச்சாரியார்னு சொல்லக்கூடிய ஆச்சாரியர் இருக்காரு, அவளுக்கும் தீர்த்தால்னு சொல்கிற வழக்கம் உண்டு. சில சம்பிரதாயத்தில் இந்த தீர்த்தன்ற அடைமொழியை அவள் போட்டுக்கிறார், ஆனந்த தீர்த்த அப்படின்னு போட்டுக்கிறார். அவர் என்ன பண்ணினான்னு கேட்டா, சாது பிருந்தாவனே ஸ்திதம், சாதுக்கள்னா பாகவதால், பிருந்தம்னா கூட்டம், அவனம்னா காப்பாற்றுதல். பிருந்தாவனம்னு ஒரே பதமா பார்த்தா க்ஷேத்திரமா போயிடுறது, பிருந்த அவனம்னு சொன்னா அந்த பாகவதா கோஷ்டியை காப்பாற்றுறதுல ஸ்திதம், அதுல உறுதியாக இருந்தவர். நிரஸ்த ஜிக்மக ஸ்பர்ஷன்னு சொன்னா, இந்த இடத்துல ஜிக்மகன்னு சொன்னா அந்த தன்மை விஷப்பாம்பு நாங்கள் சொன்னார், எந்த விதமான கௌட்டில்யமும் இல்லாமல் சம்பிரதாயத்தை ஸ்தாபிச்சாரே, அப்படிப்பட்ட இன்னொன்று எத்திர கிருஷ்ணக கிருதாதரகன் போட்டுட்டார். ஏன்னா அவருடைய கிருத்தியில அந்த கீதார்த்த சங்கிரகத்தில் அன்னைக்கே சொன்ன மாதிரி கிருஷ்ணன் 700 ஸ்லோகத்தில் சொன்ன பகவத்கீதையை அழகாக 32 பத்தியத்தில் இதுதான் தாத்பரியம்னு அழகாக காண்பிச்சு கொடுத்தவர். அப்படிப்பட்ட யாமுனாச்சாரியை அடைந்த எம்முடைய எம்.வி. ராமானுஜன் அவரை என்னை காத்தனே, அவன் என்னை காக்கும் போது எனக்கு எந்த விதமான தீங்கும் இல்லைன்னு சொன்னார் சம்சாரத்தில். அதற்கடுத்து நேர கிருஷ்ணன் கார்த்திகையானும் கரிமுகத்தானும் கடலன் முக்கன் மூர்த்தியும் மோடியும் நிற்பும் முதுகிட்டு மூவுலகம் பூத்தவனே என்று போற்றிட வானன் பிழை பொறுத்த தீர்த்தனை ஏத்தும் இராமானுஜன் எந்தன் சேம வைத்தே. கார்த்திகையானும் கரிமுகத்தானும் சொல்லிச்சு. இந்த இடத்துல அந்த பானாசுர விற்த்தாந்தத்தை கோட் பண்ணுறார். பானாசுர விற்த்தாந்தத்தில் யார் இந்த காரியத்தை பண்ணான்னு சொன்னால் எம்பெருமான் தான் பண்ணான். ஆனால் மிச்ச பேரெல்லாம் அதுக்கு அவ பங்கெடுத்துட்டா. இருந்தாலும் அந்த காரியத்தை சாதித்தது எம்பெருமான் தான். அவனுடைய கரங்களையெல்லாம் வெட்டி அவனுடைய அந்த பிழையை பொறுத்த தீர்த்தன்னு போட்டுட்டார். இங்கே தீர்த்தன் யாருன்னு கேட்டால் எம்பெருமான் தான் தீர்த்தன். தீர்த்தன் உலகளந்த சேவடி மேல் பூந்தாமம் சேர்த்து சிவன்முடியில் தான் கண்டு பார்த்தன் தெளிந்துழைந்த பைந்துயாழான் பெருமை பேர்த்தும் ஒருவரால் பேச கிடந்ததுன்னு ஆழ்வார் பாசுரம். என்ன தாத்துறன்னு கேட்டால், போர் நடந்துட்டுருக்கு, அவ்வளோ தூரம் உபதேசம் பண்ணிருக்கார். அர்ஜுனன் சொல்கிறான், கிருஷ்ணா டைம் ஆகிடுத்து, அவன் சிவ பூஜை பண்ணணும் அப்படிங்கிறான். ஏன்னா அவன் சிவபக்தன், பாசுபதாஸ்திரம்லாம் வாங்கியிருக்கான். பெரும்பாலும் அஜ்ஞானி மஸ் சரி பண்ணு அப்படின்னார். இங்கே நான் இங்கே லிங்கத்துக்கெல்லாம் போகிறது வேணா, பிரேக் எடுத்துக்கலாம்னா பிரேக்கெலாம் எடுக்க முடியாது, நீ ஒன்று பண்ணு. என்ன புஷ்பத்தை சிவனுக்கு நீ போடுறதா இருக்கியோ அதை என் திருவடியிலே போடு அப்படின்னு. எங்கள் வாத்தியார் வெடிக்கிறது வேறு அடையாளம் பண்ணி போட்டான்னு, ஏன்னா தெரிஞ்சுக்கணுமே அங்கே போயிட்டு. உடனே எல்லாத்தையும் முடிச்சுன்னா போய் முடிச்சு தீர்த்தா மட்டும் போய் அவன் லிங்கத்துக்கு போய் பார்க்கலாம். பார்த்தா அந்த பூ சிவனுடைய தலையில் இருந்தது, ஸ்வீகரிச்சுண்டான்னு சொல்லிட்டேன். அதான் தீர்த்தன் உலகளந்த சேவடி மேல் பூந்தாமம் சேர்த்து சிவன் முடிமேல் தான் கண்டு பார்த்தன் தெளிந்தொழிந்த பைந்துயாழான் பெருமை நாங்கள் பாசுரம். அப்படி அந்த தீர்த்தனை ஏத்தும் இராமானுஜன் எந்தன் சேம வைப்பேன் சாதிச்சார். இதில் சுவாமி தேசிகன் அழகா கிருஷ்ணனுக்கும் பாஷ்யக்காரருக்கும் பொருந்தரா மாதிரி ஒரு ஸ்லோகம் பண்ணியிருக்கார். எதிராஜ சப்தத்தில் ஷமிதோதய சங்கராதி கர்ப்பக சபலாத் உத்ருத யாதவ பிரகாஷக அவரோபிதவான் ஸ்ருதேர பார்த்தான் நனு ராமாவரஜ சயேஷ பூயகன்னு போட்டுட்டார். ஷமிதோதய சங்கராதி கர்ப்பா, ஷமித உதய சங்கராதி கர்வன்னு சொன்னால் மிச்ச தேவதைகளுடைய கர்வத்தெல்லாம் போக்கினவன்னு கிருஷ்ணனுக்கு அன்வயம். ஷமிதனா போக்கடிக்கப்பட்ட அர்த்தம். ஸ்வபலாத் உத்ருத யாதவ பிரகாஷக, இந்த இடத்துல யாதவன்னு சொன்னால் எதுகுலம். தானங்க அவதரித்து தானாகவே என்ன பண்ணாங்க கேட்டால் அந்த எதுகுலத்துக்கு ஒரு எழுச்சியை ஏற்படுத்தினான் கிருஷ்ணன். அவரோபிதவான் ஸ்ருதேர பார்த்தான்னா கீதையை பண்ணி ஸ்ருதியினுடைய அபார்த்தங்கள் எல்லாம் மாற்று கருத்துக்கள்லாம் சரி பண்ணினான். இப்போ இவருக்கு, இப்போ பாஷ்யக்காரருக்கு வரைச்சு ஷமிதோதய சங்கராதி கர்வகன்னு சொன்னால் மிச்ச வேதாந்திகளுடைய கருத்துக்கள் எல்லாம் அவைகள்லாம் எதிர்த்து வாதிட்டு அவைகள்லாம் நிரசனம் பண்ணி அவளுடைய கர்வத்தெல்லாம் அடைக்கினார்னு ஆறுது. சங்கராதின்னு சொன்னால் சங்கர எல்லாம் வருது. சுபலாத் உத்ருத யாதவ பிரகாஷக, இப்போ யாதவ பிரகாஷ பேர் அப்படியே வச்சுருந்தோம்னா அது அவருடைய குருக்கே போகிறது, ஃபார்மர் குருன்னு வச்சுப்போம். ஸ்வபலாத் உத்ருத, தன்னுடைய ஒரு மலத்தினாலேயே அல்லது வாத இதனாலேயே யாதவ பிரகாஷரை திருப்தி பண்ணி கொண்டார். நம்ம சம்பிரதாயத்தில் எப்பவுமே எனிமிட்டியை தான் கில் பண்ணுறோம், எனிமையை கில் பண்ணுற வழக்கம் இல்லை. அதுதான் அங்கே யாராக இருந்தாலும் அவன் மாறினா சம்பிரதாயத்துக்குள்ளே வரலாம். அப்படி அவரோபித்தவான் ஸ்ருதேகே அபார்த்தான், ஸ்ருதிக்கு தவறாக இருக்கக்கூடிய அர்த்தங்கள் எல்லாம் போக்கினார். நனு ராமா வரஜக, ராம அவரஜக பிரிக்கணும். அவரன்னா பின்னாடி அந்த கிருஷ்ணன், இவன் தான் அந்த கிருஷ்ணனும், பாஷ்யக்காரர் தான் கிருஷ்ணனும் அழகாக சாதிக்கிறார். சைவ பூயகன்னு, சயேஷ பூயக சைவ பூயகன்னு வச்சுக்கலாம், அவனே பின்னா வந்திருக்கான்னு. அதற்கடுத்து வைப்பாயவான் பொருள் என்று நல்லன்பர் மனத்தகத்தே எப்போதும் வைக்கும் இராமானுஜனை இல்லத்தில் ஒப்பாரில்லாத உருவினையேன் வஞ்ச நெஞ்சில் வைத்து முப்போதும் வாழ்த்துவன் என்னாம் இது அவன் மொழி புகழ்கே. அது மாதிரி கந்தம் பண்ணிகிட்டே இருக்கார். திடீர் நைச்ச சந்தானம் வந்துடுறது. இப்படிப்பட்ட புகழ் உடையவன் ராமானுஜன் நான் எப்படி இல்லத்தில் ஒப்பாரில்லாத உருவினையேன் வஞ்சனெஞ்சில் வைத்து முப்போதும் வாழ்த்தான், எனக்கு ஈடு யாருமே கிடையாது எல்லா லோகத்திலையும், அவ்வளவு மோசமான தாழ்ந்தவன் நான், என்னுடைய மனதிலையும் இவ்வளவு மேன்மை மிக்க ராமானுஜனை வச்சு பண்ணிட்டு இருக்கனே, என்னாம் இது அவன் மொழி புகழ்கே, அவனுடைய புகழுக்கு ஏதாவது ஒரு ஹானி வருமோ அப்படின்னு தன்னுடைய அவன் புகழ் என்ன ஆகும்னு ஒரு சங்கையை கல்பிக்கிறார். மொய்த்ததன் தீவினையால் பல்லுடல் தோறும் மூத்து அதனால் ஈத்துவிந்தேன் முனநாள்கள் எல்லாம் இன்று கண்டு எந்தேன் பொய்த்தவம் போற்றும் புலை சமயங்கள் நிலத்தவிய கைத்தமை ஞானத்து இராமானுஜரென்னும் கார் தன்னையே. காரண மேகம் அடுத்த பாசமும் சேர்த்து அனுபவிச்சிடலாம். காரே கருணை ராமானுஜா இக்கடலத்தில் ஆரே அறிபவர் நின்னருளின் தன்மை அல்லலுக்கு நேரே உறைவிடம் நான் வந்து நீ என்ன வைத்ததின் உன் சீரே உயிர்க்குயிராய் அடியே இருக்கின்ற தித்திக்குமே. மேகமானது எவ்வளோ வெயிலிச்சாலும் சரி ஒரே ஒரு கருமேகம் போகும். அது போய் சூரியனை மறைச்சிட்டு வச்சுக்கோங்க, ஒரு நிழல் ஒரு குளிர்ச்சி கண்டு இருக்கு. அப்போ ஆச்சாரியர்கள்லாம் அந்த மேகத்தோட கம்பேர் பண்ணுறது உண்டு. ஏன்னா நம்ம மேகத்தை தேடி போகிறது இல்லை, மேகம் நம்மளை தேடி வந்து மழை பெய்யுறது. அதான் கம்பேரிசன். வேற ஏதாவது நீர்நிலையாக இருந்தால் நம்ம தேடி போகணும், ஆனால் மேகத்தோட கருணை பாருங்க, எங்கேயிருந்தோ ஜலத்தை கொண்டு வருது, நம்ம இருக்கிற இடத்துக்கு வந்து பெஞ்சிட்டு போகிறோம். அப்படிப்பட்ட பெருமை மேகத்தோட கம்பேர் பண்ணுறார். மொய்த்தவின் தீவினையால் பல்லுழல் தோறும் மூத்து, என்னுடைய தீவினையினால பல பிறவி பிறந்து அதனால தொய்ந்து கிடந்த என்னை எய்தொழிந்தேன் முனநாள்கள் எல்லாம். இப்படி எவ்வளவோ காலத்தை நான் போக்கினேன், இன்று கண்டுயர்ந்தேன். இன்னைக்கு நான் தெரிஞ்சின்றேன். என்னன்னு கேட்டா, பொய்த்தவம் போற்றும் புலைச்சமயங்கள் நிலத்து அவிய. பொய்த்தவம் சொன்னா பொய்யான விஷயங்களை கூறக்கூடிய மிச்ச மதங்கள்லாம் நிலத்தில் அவிய, அவைகளை கலைந்த ராமானுஜனுக்கானே அவன்தான் அந்த கார்மேகம்ன்றத தெரிஞ்சின்றேன்னு சாதிக்கிறார். உடனே காரே கருணை ராமானுஜா. மேகத்தை சொன்னாலே உடனே கருணை தான். ஆனால் அந்த குளிர்ச்சி மழைக்காக இக்கடலத்தில் ஆரே அறிபவர் நின்னருளின் தன்மை. யாருக்கு தெரியும் உன்னுடைய தன்மையை? அல்லலுக்கு நேரே உறைவிடனர். அல்லல்னா அது நான் தான் ரெபாசிட்டரி, அந்த மாதிரி. அப்படி இருக்கக்கூடிய நான் வந்து நீ என்னை உயிர்த்தவன், நீ என்னை மீட்ட பிறகு உன் சீரே உயிர்க்குயிராய். உன்னுடைய புகை இருக்கே, உன்னுடைய கருணை இருக்கே, அதுதான் இன்னைக்கு எனக்கு தித்திக்கிறதுன்னு சொன்னார். இவர் மேகத்துக்கு ஒப்பிட்டார். சுவாமி தேசிகர் வந்து ரொம்ப அற்புதமாக இந்த வரதராஜன் வந்து, அதாவது பெருமாள், இந்த ஏகவச்சத்தை சொல்ற வழக்கம் உண்டு. பெருமாள் என்ன பண்றாருன்னு கேட்டா, காஞ்சியிலிருந்து எல்லாருக்கும் அருள் பாவிச்சுருக்கார். ஒரு மேகமா அவர் அங்க மேகம், இப்ப இங்க பாஷ்யக்காரர் மேகமா சொன்னார். தேசிகன் சொல்றார், வரதன் மேகமா இருந்துட்டு எல்லாருக்கும் ஒரு கருணை மழையை பொஞ்சுருக்கான். இப்ப மேகம்னு சொன்னா அப்பப்ப ரீசார்ஜ் பண்ணிட்டே இருக்கணும். அது மழையை பெஞ்சிருக்கிறதுக்கு வெளுத்து போயிடும். அப்ப திருப்பி ரீசார்ஜ் பண்ணுங்க. எங்க போய் ரீசார்ஜ் பண்ணுறதுன்னு கேட்டா, பாஷ்யக்காரோட கருணை கடல்லேருந்து வரதன் வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கிறான். அப்படி போட்டுட்டார். வந்தேதம் எமினாம் துரந்தரமகம் மானகந்த காரத்வா பந்தானம் பரிபந்தினாம் நிஜதிஷா ருந்தானம் இந்தானய தத்தம் ஏன தயா சுதாம்பு நிதினா பீத்வா விசுத்தம் பய காலேன கரிசைல கிருஷ்ண ஜலத காங்காதிகம் வர்ஷதி. வர்ஷத்தின்னு சொன்னா பொய்கிறான் பொய்கிறான். யாரு? கரிசைல கிருஷ்ண ஜலதன்னு போட்டுட்டார். சுவாமி தேசிகன் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பார்க்கலாம், இன்னைக்கு டைவர்ட்டா பார்க்கலாம். பாஷ்யக்காரர் சுவாமி தேசிகனுக்கு கிருஷ்ணன்தான் கரிகிரி மேல் கண்ணன் போட்டுட்டார். கண்ணன் கரிகிரி மேல். வரதனே அவருக்கு கிருஷ்ணன் தான் கிடைச்சது. கோபாலம்சத்தில் கூட மமாந்திம பிரயாணின்னு கிருஷ்ணனை தான் வேண்டார். அப்போ இங்கேயும் போட்டுட்டார், கரிசையில கிருஷ்ண ஜலதகன்னு போட்டுட்டார். அந்த கருமேகம் ஒன்று இருக்கு அங்கே, அந்த ஜலதன ஜலம் ததாத்தி கொடுப்பதனால, அதுக்கு ஜலத்தை கொடுப்பதனால மேகம் ரித்தோயதக ஜலதகன்னு மேகத்துக்கு பெயர். காங்காதிகம் வருஷத்தி, நினைச்சதை விட கேட்டதை விட அதிகமாக பெய்யறது. எப்படி பெய்யறது அப்படின்னு கேட்டால், காலேனா காலத்தில் பெய்யறதுன்னு கேட்டால், தத்தம் ஏன தயா தயா சுதாம்பு நிதினா. சுதா தயா சுதா, அம்பு நிதின்னு சொன்னால் ஓஷியன், அந்த கடல். பீத்வா விசுத்தம் பயகன போட்டுட்டார். இந்த மேகமானது அங்கே போய் ரீசார்ஜ் பண்ணிட்டு வருது. ஏன் அப்படின்னா, பாஷ்யக்காரங்க தீர்த்த கைங்கரியம் பண்ணியிருக்கார். அந்த சாலை கிணறுல ஜலத்தை கொண்டு வந்து 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 அவருக்கு மேலே அங்கே சேர்த்து வச்சதுனால எம்பெருமானுக்கு ஈஸியாக இருக்காங்க. இப்போ கருணையை பொழிக்கிறதுக்கு அழகாக ஒரு உத்ரேட்சை பண்ணி சாதிக்கிறார். அதற்கடுத்து, திக்குற்ற கீர்த்தி இராம அனுசனை என் செய்வினையாம் மெய்க்குத்தன் நீக்கி விளங்கிய மேகத்தை மேவு நல்லோர் எக்குத்தவாளர் இது பிறப்பு ஏதியல் வாக நின்றோர் அக்குத்தம் அப்பிறப்பு அவ்வியல்வே நம்மையாட் கொள்ளுமே. ஒரு பாசுரமும் இன்னும் எல்லா பாசுரத்தோட போட்டி போடுறது. எது பெஸ்ட்டுன்னு சொன்னால் எதையுமே எடுக்க முடியல. இப்போ சொல்கிறார் மறுபடியும், திக்குற்ற கீர்த்தி ராமானுஜன்னா அவருடைய புகையானது எல்லா திக்குகளையும் பரவின்னு இருக்கு. என் செய்வினையாம் மெய்க்குற்றம் நீக்கி விளங்கிய மேகத்தை, என்னுடைய செய்வினையை அவனை தேடி வந்து மழை பொழிஞ்சு என்னுடைய தாபத்தை நீக்கினான். இப்போ அவனை மேவு நல்லோர், நிறைய பேர் ஆசிரியச்சிருக்கார், இவரை மட்டும் ஆசிரியக்கலையே. எக்குற்றவாளர் எதிர்பிறப்பு ஏதியல்வாக நின்றோர் அப்படின்னு சொன்னால், அவளுடைய யாரெல்லாம் ஆசிரியக்கிறாளோ அதே வேடிக்கை சொல்கிறது உண்டு. பிஹெச்டி பண்ணிருக்கேன் சன்ஸ்கிரிட்டில், ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு பிஹெச்டி பண்ணிருக்கேன். என்னென்னா, குத்தம் கண்டுபிடிக்கிறது, யாருக்கிட்ட என்ன தப்பு கண்டுபிடிக்கிறதுன்றது சரி, இதில் ஒரு பிஹெச்டி அப்படின்னு நினச்சிக்கிறது உண்டு. அது மாதிரி யாரெல்லாம் ஆசிரியக்கிறாளோ, எக்குற்றவாளர் எது பிறப்பு எது இயல்பு அவள் ஆசை அவள் அனலைஸ் பண்ணி பார்த்தா, ஓ இவா இந்த பேக்ரவுண்டா. முதல்ல பேக்ரவுண்ட் தான் நமக்கு தேவை. யாரு அப்படின்னா கேட்டா என்ன பேக்ரவுண்டு, என்ன ஃபேமிலி தான் கேட்குறோம். நம்ம யாராக இருந்தால் நமக்கு என்ன பாகவதனை பாகவதனாக பார்க்குறதுன்னு. அப்போ அவளுக்கு எது பிறப்பு இருந்துட்டு போட்டோம், குற்றமே இருக்கட்டும் எல்லாமே. அதனால என்ன ஏத்தம்னு கேட்டால், அந்த தாழ்ச்சி எவ்வளவு இருக்கோ அவ்வளவு கருணை ஜாஸ்தி இருக்குமா பாஷ்யக்காரருக்கு அவள் மேலே. எல்லாம் சரியா இருந்தால் வச்சுக்கோங்க, பெருமாள் ரெண்டாம் பட்சமாக வச்சிருப்பாரு, இவனால முடியும் விட்டுடுவார். முடியாதவனுக்கு தான் ஹெல்ப்பே. அப்போ குற்றமுடைய அவளுக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருந்தால் கூட அந்த குற்றத்தை அனுசரித்து பாஷ்யக்காரருடைய கருணையானது பொய்யறதான். அதனால அக்குற்றம் அப்பிறப்பு அவ்வியல்வே நம்மை ஆட்கொள்ளுமேனர். ஏன்னா அது அந்த பேக்ரவுண்ட் தானே இவாளுக்கு பாஷ்யக்காரருடைய ஒரு இது கிடைக்கிறதுக்கு ஹேத்துவா இருந்திருக்கு. அதனால அதுவே எனக்கு ஒரு எடுத்துக்கொள்ற மாதிரி இருக்குன்னு அழகா சாதிக்கிறார். ஏன்னா எல்லாமே அந்த காலத்தில் இருந்திருக்கும். ஒரு இது ஃபார்ம் ஆச்சு ஏகப்பட்ட, நமக்கே தெரியும். ஒரு புதுசாக ஒன்று ஆரம்பிக்கிறோம் வச்சுக்கோங்க, ஏகப்பட்ட இழுபறி இருக்கும், அதில் நீ நான் இருக்கும். அதெல்லாம் அழகாக சைக்கலாஜிக்கலாக எடுத்து காட்டுறாதீங்க. கொள்ள குறைவற்றிலங்கி கொழுந்து விட்டோங்கிய உன் வள்ளல் தனத்தினால் வல்வினையேன் மனம் நீ புகுந்தாய், வெள்ளை சுடர்விடம் உன் பெருமேன்மை கிழிக்குதென்று தள்ளுற்றிறங்கும் இராமானுஜா என் தனி நெஞ்சமே. மறுபடியும் நைச்சார சந்தானம், நீ எல்லாம் பண்ணுற இருந்தாலும் நான் உங்க கூட ஒட்டின்னு இருந்தேன்னா அது உன்னுடைய புகழுக்கு ஒரு தாழ்ச்சியாக போயிடுமேன்னு என் தனி நெஞ்சமேன்னு தான் தள்ளி போக பார்க்கிறார். இதில் சில சுவாரஸ்யம் என்னன்னு கேட்டால், சில பதங்கள் கொள்ள குறைவற்றிலங்கி வள்ளல்லாம் போட்டுட்டார், அது ஆழ்வார் பாசனம் அனுசந்தானம் பண்ணலாம். கொள்ள குறைவிலன் வேண்டிற்றெல்லாம் தரும் கோதில் கோது இல் கோதில் ஆச்சது என் வள்ளல் மணிவண்ணன் தன்னை கவி சொல்ல கம்மினோன்னு அங்கே சாதிச்சிருக்கார். தேசிகன்னு சொல்லச்சு சமதனைத்தும் அவர் தமக்கும் வழங்கியும் தாம் மிக விளங்கும் போட்டுட்டார். லோகத்தில் பொதுவாக நம்ம ஒரு விஷயத்தை கொடுத்தோம் வச்சுக்கோங்க, அந்த அளவுக்கு நமக்கு ஒரு அந்த ஏழ்மை வந்துடுறது. 1000 ரூபா வச்சுருக்கோம், 100 ரூபா கொடுத்தோம், 100 ரூபா குறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். ஆனால் வரதன் எப்படின்னு கேட்டால், தமதனைத்தும் அவர் தமக்கும் வழங்கியும் தாம் மிக விளங்கும். எவ்வளவு கொடுத்தாலும் அவனோட சொத்துக்கு ஒரு அளவே இல்லை. அந்த மாதிரி பாஷைக்காரர் சொல்றாரு, கொள்ள குறைவற்றிலங்கி கொழுந்து விட்டு ஓங்கிய, கொழுந்து விட்டு எரியும் சொல்றமா இல்லையா, அப்படி உன்னுடைய வள்ளல் தளத்தினால் வல்வினையே மனம் நீ புகுந்தாய். நீ அப்படிப்பட்ட வள்ளலா இருக்கிறதுனால இவ்வளவு வினையை நான் பண்ணியிருந்தாலும் என்னுடைய மனசு நீ வந்து பூந்துண்ட. ஆனாலும் உன்னுடைய பெருமேன்மைக்கு வெள்ளை சுடர்விடம், எப்பயும் புகையை வந்து ஒயிட் கலரோட கம்பேர் பண்ணுவார் கவிகள்லாம். புகை எல்லா திசையிலும் பரவறதுன்னு சொன்னால் கவிகள்லாம் பண்ணுவான், அந்த வெள்ளை லைட் ஆனது போகிற மாதிரி ஒரு புது கம்பேரிசன் கொடுப்பான். அதான் வெள்ளை சுடர்விடம் உன் பெருமேன்மைக்கு இழுக்கு இதென்று தள்ளூர் திறங்கும் ராமானுஜன் தன்னஞ்சமேன்னு தன்னுடைய தாழ்ச்சியை தெரிவிக்கிறார். அடுத்து ஒரு பாசனம் போட்டுட்டார். நெஞ்சில் கரைகொண்ட கஞ்சனை காய்ந்த நிமலன் நங்கள் வஞ்சி திருவடி பின்னதன் காதலன் பாதன் நன்னா வஞ்சற்கரியை ராமானுஜன் பொழென்று என் வாய் குஞ்சி பறவையில்லாது என்ன வாழ்வென்று கூடியதே. சரி வேண்டாம் ஒதுங்கி போயிடலான்னு பார்த்தா ஒதுங்க முடியாது. அதான் அதில் பியூட்டியே, மறுபடியும் அங்கேயே போகிறோம், வேறு கதி இல்லையே அப்படின்னு சொல்கிற. நெஞ்சில் கரை கொண்ட கஞ்சனை காய்ந்த நிமலன், அந்த கம்சாதிகள்லாம் பக்தியை டிஃபைன் பண்ணிச்சு சொல்வா. பிரேமபூர்வகமாக நினைக்கணும், நினச்சுட்டே இருக்கிறது பக்தி இல்லை. ஏன்னா யார் எதை வேணா எந்த காரணத்துக்கான நினைக்கலாம். ஒருத்தன் அழியணும்னு ஒருத்தன் நினைச்சுட்டே இருக்கான், அதுவும் நினைத்தல் தான், விடாம தைல தாராமல் நினைச்சுட்டு இருக்கலாம் உட்காந்து. ஆனா பிரேம பூர்வகமா இருக்கணும். அது மாதிரி கம்சன் நினைச்சுட்டே இருக்கான் கிருஷ்ணனை, எப்ப வருவா, ஒரு பயம் இல்லை ஏதோ ஒரு காரணம், எப்ப கொள்ளலாம்ட்டு. அப்ப நெஞ்சில் கரை கொண்ட கஞ்சனை காய்ந்த நிமலன்னு பெருமாளுக்கு நங்கள் பஞ்சி திருவடி பின்னதன் காதல்னு போட்டுட்டார். அவனுடைய திருவடி இருக்கே அதை அதன் மேல் அன்பு செலுத்தக்கூடிய இந்த ராமானுஜனுடைய பாதம் நன்னா வஞ்சற்கு அரிய, அதாவது கிருஷ்ணன் மேல பக்தி இல்லாட்டி பாஷ்யக்காரன் நெருங்க முடியாது தாத்பரியம். அந்த பின்னதன் காதலன் பாதம் நன்னா வஞ்சற்கு அரிய இராமானுஜன், ராமானுஜன் வந்து அரியவன் யாருக்கும் கேட்டா அந்த பின்னதன் காதலன் மேல பக்தி இல்லாதவாளுக்கு. இது எத்தனை மீன் பண்றதுன்னா, இதே கான்செப்டை வரதாரியன் சாதிச்சிருக்கார். குரவாதி ஹம்சாம் புதாச்சாரிய சிஷ்யே ஜனா பக்தி ஹீனாக யதீந்திரா பிரியா சுகு யதீந்திரா பிரியா விஷ்ணு காருண்ய தூராக குதோ முக்தி வார்த்தாகி தாத்து விதானம் போட்டுண்டர். பாஷ்யக்காரிடத்துல சில பேருக்கு பக்தி இருக்கலாம். குரவாதி ஹம்சாம் புதாச்சாரிய சிஷ்யே ஜனா பக்தி ஹீனா யதீந்திரா பிரியா சுகுன்னு முதல்ல இப்படி சொல்றாருன்னா, தேசிய இடத்துல பக்தி இல்லாமல் சில பேர் பாஷிக இடத்துல பக்தி இருக்கலாம். யதீந்திரா பிரியா விஷ்ணு காருண்ய தூராகனு போட்டுட்டார். யதீந்திரருக்கு பிரியரா இருந்துட்டு போட்டோம், ஆனால் நிச்சயமா இந்த ரிவர்ஸ்ல போட்டுட்டார். விஷ்ணுவுக்கு அவன் மேல பேச்சு ஏற்படாதுன்னு போட்டுட்டார். அவளோட முக்திக்கு என்ன கேட்கவே வேணாம், அதை பத்தி அப்படின்னு சொல்லிட்டார். ஏன்னா அந்த காலத்திலேயே இருந்திருக்கு, சில விஷயங்கள் நடந்திருக்கு, அதுக்காக போட்டுட்டார். எதுக்கு சொல்லுவாங்க, இது ஒரு ரிஃப்ளெக்ஷன் தான். அது இங்க இவர் சாதிக்கச்சு பின்னிதன் காதலன் பாதன்னா வஞ்சருக்கு அரிய ராமானுஜன் போட்டுட்டார். அவர் அங்க போட்டுட்டார் தேசிய இடத்துல பக்தி இல்லாட்டி, தேசிய இடத்துல பக்தி இல்லாட்டி அங்க ஒன்றும் பிரயோஜனம் இல்லைன்னு அவர் சாதிச்சிருந்தார். கூட்டும் விதி என்று கூடுங்களோ தென் குருகை பிரான் பாட்டென்னும் வேத பசுந்தமிழ் தன்னை தன் பத்து என்னும் வீட்டின் கண் வைத்தே ராமானுஜன் புகழ் மையிறந்தோர் ஈட்டங்கள் தன்னை என் ஆட்டங்கள் கண்டிந்த மெய்திரவே. ஆழ்வாரன் பாட்டு இருக்கு இல்லையா, அந்த வேத பசுந்தமிழை தன்னுடைய பக்தின்ற ஒரு வீட்டில் போட்டு அடைச்சி வச்சுருந்தாரா பாஷ்யக்காரர். அப்படி அவருடைய புகழ் உணர்ந்த கோஷ்டிகள் இருக்கே, அந்த பாகவதா கூட்டம் இருக்கு, அவளுடைய அவ எங்க இருக்கான்னு என்னுடைய கண் நாட்டங்கள்லாம் தேடுறதான் அப்படின்னு சாதிக்கிறார். ஈட்டங்கள் தன்னை என் நாட்டங்கள் கண்டு இன்பெய்திரவே, எங்கெங்கெல்லாம் பாகவதா கோஷ்டி இருக்கோ அதை பார்த்து என்னுடைய கண்களானது பூரிக்கிறதுன்றார். அடியனுக்கு அந்த அனுபவம் ஏற்பட்டது. இப்போ பாக்யபுரியில வந்து இத்தனை பாகவதால பார்த்து ஒரு அவளோட பழகிறதுக்கு கிடைக்கிச்சு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வெளில வந்து பார்த்தாலும் தெரிகிறது எவ்வளவு அதில் ஒரு பியூரிட்டி இருக்குன்னு தெரிகிறது. அதுக்காக லோக்கலில் இருக்கவெல்லாம் தப்பாக எடுத்துக்கூடாது கூட அதை கேட்டுட்டு. எல்லா இடத்துலையும் இருக்குது, ஆனால் வெளில வந்தால் நல்லா தெரியுதுன்னு வச்சுக்கலாம். எல்லா இடத்துலையுமே இருக்குது, வெளில வந்தால் நல்லா தெரியுதுன்னு வச்சுக்கலாம். அது மாதிரி என் நாட்டங்கள் கண்டு இன்பம் எய்திடவேன்னு வச்சுக்கணும். அடுத்து இன்பந்தரு பெருவேறு வந்தெய்திலன் என் இறந்த துன்பந்தரு நிறையம் பலதூயிலன் தொல்லுலகில் மண் பல்லுயிர்கற்கிறவன் மாயனென மொழிந்த அன்பன் அனகன் ராமானுஜன் என்னை ஆண்டனே. இது சுவாரஸ்யமான பத்தியம். இன்பம் தரு பெருவீடு வெந்தெய்திலன் எண்ணிறந்த துன்பம் தரு நிறையம் பல சூழலன்னு போட்டுட்டார். சொர்க்கம் கிடைச்சா என்ன, நிறையம்னா நரகம், நரகம் கிடைச்சா என்ன, எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை. என் என்ன என்ன பிரயோஜனம் நடத்துறோம். இன்பம் தரு பெருவீடு வெந்தெய்திலன்னா சொர்க்கம் வச்சுக்கலாம், அல்ல வைகுண்டவாசமே வச்சுக்கலாம். அல்லது எண்ணிறந்த துன்பம் தரு நிறையம் வெந்தெய்திலன் பல சூழலன் தொல்லுலகில் மண்பல் உயிர்கற் திரைவன் மாயன் என மொழிந்த அன்பனகன். இந்த எம்பெருமானே பிரம்மம்னு சாதிச்ச என்னுடைய குரு ஆச்சாரியன் ராமானுஜர் இருக்காரே, அவர் என்னை ஆண்டு விட்டார், அவர் என்னை ஆட்கொண்டு விட்டார், இனிமேல் எனக்கு எந்த விசாரமும் இல்லை அப்படின்னு சாதிக்கிறார். இதுக்கும் சில முன்கூட்டிய பாசுரங்கள்லாம் இருக்கு. ஆழ்வார் சாதிக்கிற திருவாய்மொழியில் சிறப்பில் வீடு சுவர்க நரகம் இறப்பில் எய்துக எய்தற்க அப்படின்ற யானும் பிறப்பில் பல்வேறு பெருமானை மறப்பொன்றென்று என்றும் மகிழ்வேனு சாதிக்கிறார். சிறப்பு இல் வீடு அப்படின்பார். சிறப்பே இல்லாத வீடுன்னு சொன்னால் ஸ்வர்க்கம் அல்லது மோட்சம். நரகம் சுவர்க நரகம் இறப்பில் எய்துக எய்தற்க, இறப்புக்கு பிறகு இதெல்லாம் வந்தா என்ன வராட்டி என்ன. ஏன்னா யானும் பிறப்பு இல் அப்படின்னா பிறப்பு இல்லாத, ஆனால் பல்பிறவி பெருமான் நம்மளை மாதிரி பிறப்பு இல்லாதுன்னு அர்த்தம். அதை கீதையில் சொல்லச்சு பகவானுக்கு பிறப்பு கிடையாது தான். என்னன்னா கர்மாதீனமான பிறப்பு பகவானுக்கு கிடையாது. அவனுடைய பிறப்பெல்லாம் அவனுடைய சக்தி அவனுடைய சங்கல்பத்தினால் ஏற்படக்கூடியது. பிறப்பில் பல்பிறவி பெருமானை மறப்பு ஒன்றின்று என்றும் மகிழ்வேன்னு போட்டார். மறப்பே இல்லாமல் நான் மகிழ்ந்துருந்துக்கச்சு, எனக்கு எங்கே போனால் என்னன்னு கேட்குறார். இதை விட இன்னொரு பாசுரம் பாருங்கோ. யானும் நீதானே யாவதோமையே அது நரகவையும் நீயானாய் எனினும் வானுயிர் இன்பம் எய்திலன் மற்ற நரகமே எய்திலன் கேட்குறேன். நீ என்னை ஆட்கொண்டுட்ட, நான் உனக்கு தாசபூத்தனா இருக்கேன், இது உண்மையா இருக்குச்சு. அரு நரகவையும் நீயானாய் எனினும், நரகம் எல்லாமே நீ தானே, ஆக்சுவலா பிரம்மம் தானே எல்லாமே, இந்த பிரகிருத்தியை கொண்டு எல்லாமே மாறி இருக்கு. அப்ப எல்லா இடத்துலையும் நீ இருக்கன்னு சொன்னா, உன்னை எங்க வேணா அனுபவிக்கணும்னு சொன்னா, வானுயிர் இன்பம் எய்திலன் மற்ற நரகமே எய்திலன். எங்கே போனால் இருந்தா என்ன இப்போ, அதான் அன்றைக்கி சொல்லச்சு அந்த வேடிக்கையா இருந்தால் எங்கே கைங்கரியும் போனால் அங்கே கைங்கரியும் அப்படின்னா. இப்போ எங்கே, ஹவு டஸ் இட் மேட்டர், பிளேஸ் அண்ட் டைம் டஸ் நாட் மேட்டர் அப்படின்னு சொன்னால். ஆனால் இருந்தாலும் சொல்கிறார், எனினும் யானும் நீதானாய் தெளிதரும் நன்றும் அஞ்சுவன் நரகம் நானடைதல் வானுயர் இன்பம் மண்ணி வீட்டு இருந்தாய் அருளினின் தாள்களை எனக்கேன்னு. இருந்தாலும் இந்த இடம் இருக்கே, இந்த பிரகிருதி மண்டலம் இருக்கே, எப்போ நம்மளை மயக்கிடும். ஏதோ ஒரு தான் ஞானம் வந்தது பேசிட்டோம், அடுத்த நிமிஷம் போயிட்டு வச்சுக்கோங்க திருப்பி பழையபடிக்கு போயிடுவோமே, அதனால வேண்டாம் வேண்டாம் அங்கேயே வந்துடுறேன் அப்படிங்கிறார். அப்போ ஆழ்வாரே இப்படி சொல்றாருன்னா 7ஆம் பத்தில் முதல் இதுல இந்திரியங்களை வெல்ல முடியலன்னு சொல்றாரு ஆழ்வார், என்னால ஜெயிக்க முடியலன்ற நிலாவி ஐவரால் குமைதீட்டுன்னு சொல்றார். அப்ப நம்ம அடிக்கடி அனுசந்தானம் பண்ணிக்கணும். அருஞ்சேற்றில் வீழ்த்தி கண்டாயிட இந்த 5 பேரை நீ வச்சு என்னுடைய சேர்த்துல தள்ளி விட்டுட்டீங்கன்னு ஆழ்வார் சொல்றேன். சொல்றது யாரு? புளிய மரத்தை கீழே இருந்தவர், எதையும் தெரியாதவர். எதுக்காக சொன்னார்னா நமக்காக சொல்லியிருக்க. அப்ப அடிக்கடி ஒரு அனுசந்தானம் பண்ணிக்கணும். அப்படி ஒரு தொல்லுலகில் மண்பல் உயிர்களுக்கு இறைவன் மாயன் நம்ம. ஏன்னா நாமளா கொண்டு விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் வச்சுக்கோ ரொம்ப கஷ்டம். நமக்கு பாலில் கூட தயிரை ஊற்றி தயிராக தெரியாது, அதுக்கப்புறம் அதை வந்து வெண்ணெய் கடைஞ்சி நெய் எடுத்து யார் பண்ணுறது இந்த வேலையை? பாலை கறக்க தெரியாது, முதல்ல பாலை கறக்கிறது பெரிய காரியம். பாலை கறந்து காய்ச்சி எவ்வளவு இருக்கு. அப்போ நமக்குலாம் அந்த நெய்யா எடுத்து கொடுத்துருக்காரு இல்லையா? எல்லா உலகத்தாரும் தெரிஞ்சுக்கிற மாதிரி உபநிஷத்துலாம் வேதங்கள்லாம் பசுவாக கம்பேர் பண்ணுற வழக்கம் உண்டு. கிருஷ்ணன் தான் தோக்தா, அதை கறந்து கீதையை கொடுத்தான்னு சொல்கிற வழக்கம் உண்டு. அப்படி கொடுக்கலன்னு நமக்கு கொடுத்தப்புறமே நமக்கு சிரமமாக இருக்குது வாசிக்கிறதுக்கு, காலக்ஷேபம் பண்ண முடியல, நம்மளால 5 நிமிஷம் உட்கார முடியல. அப்போ அது அதையும் கொடுக்கல அப்படின்னா எப்படி தெரிய போகிறது நமக்கு? அதுதான் அவருடைய ஒரு விசேஷம். ஆண்டுகள் நாள் திங்களாய் நிகழ்காலமெல்லாம் மனமே ஈண்டு பல்யோனிகள் தோறு வெல்வோம் இன்னோரின் இன்னியே காந்தக தோலன்னல் தன்னத்தியூரர் கருணைக்கு பூண்டவன் பாலன் இராமானுஜனை பொருந்தினமே. பூண்ட அன்பாலன், தமிழில் ஆளா வா என சேர்க்கச்சே, அல்ல பூண்டவன் பாலன் படிக்கூடாது, பூண்ட அன்பாலன். அது யாரிடத்துல கேட்டா காந்தகு தோலன்னல் தென்னத்தியூரர் கருணைக்கு, அந்த வரதனிடத்துல ஒரு சிறந்த பக்தியை உடைய அந்த ராமானுஜன் அவனை பொருந்தினமே, அவனை சேர்ந்தோமேன்னு சொல்லிட்டு ஆண்டுகள் நாள் திங்களால் நிகழ்காலம் எல்லாம் மனமே ஈண்டு பல்யோனிகள் தோறு வெல்வோம். நமக்கு வேலை என்னன்னு கேட்டா மாறி மாறி பல பிறப்பும் பிறந்து, அதுதான் மீண்டும். அப்படி இல்லாம அந்த வரதனுக்கு கைங்கரியம் பண்ணின எம்பெருமானாரை நாம் அடைவோம். அடைஞ்சா எந்த விதமான ஒரு நமக்கு நைச்சம் இல்லைன்னு சொல்றார். அப்புறம் என்னென்ன கிடைக்கும்னு சொல்றார். பொருந்திய தேசம் பொறையும் திரளும் புகழும் நல்லதெருந்திய ஞானமும் செல்வமும் சேரும் செருகலியால் வருந்திய ஞானத்தை வன்மையினால் வந்தெடுத்தளித்தருந்தவன் எங்களை ராமானுஜனை அடைபவர்க்கு. பொருந்திய தேசுனா, தேசுன்னா தேஜஸ், தமிழில் தேசுன்னு ஆறுது, தேஜஸ் கிடைக்கும். பொறைன்னு சொன்னா அந்த பொறுமை கிடைக்கும், திரள்னா திறமை கிடைக்கும், புகழ் கிடைக்கும், என்ன கிடைக்காது? ஞானம் செல்லும் எல்லாம் சேரும். எப்பன்னா ராமானுஜனை அடைபவர்க்கு அப்படின்னு சாதிக்கிறேன். அடையார் கமல தளர்மகள் கேள்வன் கையாள் என்னும் படையோடு நாந்தகமும் படர்தண்டும் உன் சார்ந்தவில்லும் புடையார் புருசங்கமும் இந்த பூதலங் காப்பதற்கென்னிடையே இராமானுஜ முனியாயிரம் நிலத்து. பாஷ்யக்காரர் யாருடைய அவதாரம் அப்படின்னு கேட்டா இப்ப சொல்றார் எம்பெருமானுடைய பஞ்சாயுதங்கள் தான் வந்து அந்த பஞ்ச ஆயுதங்களும் பாஷ்யக்காரராக அவதரித்தன, ஒன்று சேர்ந்துன்னு சொல்றார். அடையார் கமலத்து அலர்மகள் கேள்வன், திருமகள் கேள்வன் கை ஆழி என்னும் படையோடு, கை ஆழி சக்கரம் இருக்கு இல்லையா, நாந்தகம் படர்தண்டு ஒன் சார்ந்த வில்லும் புடையார் புரிசங்கமும், சங்கு எல்லாமா சேர்ந்து இந்த பூதலம் காப்பதற்கு, இந்த பூதலத்தை காப்பதற்கு இராமானுஜ முனியாயின இந்நிலத்தேன்னு சாதிச்சார். இதே ஐடியாவை சுவாமி தேசிகனும் சாதிச்சிருக்கார். ததையன் விமதேஷு தீக்ஷ்ணபாவம் பிரபுரஸ்மத் பரிவக்ஷனே யதீந்திர அப்ரதத் பிரதிபன்னயன் மயத்வைஹி வவ்ருதே பஞ்சபிஹி ஆயுதைஹி முராரேஹே. முராரியினுடைய 5 ஆயுதங்கள் இருக்கு இல்லையா, அவைகள் தான் பாஷ்யக்காரராக அவதரித்தன ஒன்று கூடின்னு. எல்லாம் உத்பிரேட்ச தான். உத்பிரேட்சன்னு சொன்னா கொஞ்சம் எக்ஸாஜுரேஷன், ஏன்னா போயிட்டிக் ஃபேன்சி கொஞ்சம் இருக்கும், அதை நம்ம அவாய்ட் பண்ண முடியாது. யாருடைய அவதாரம் சர்ச்சை வேண்டாம், ஆக மொத்தம் பாஷ்யக்கார் அவதரிச்சாதான் நமக்கு தேவை. அவர் எவ்வளவு அவதாரம் சொல்ல வேண்டாம், உத்பிரேட்ச போடுற என்னன்னு கேட்டா பிரதையன்னு விமதேஷு தீக்ஷ்ணபாவம். தீக்ஷ்ணபாவம்னா எல்லாம் வெப்பன்ஸ் இல்லையா, ஆயுதங்கள். ஆயுதங்கள்னா அவைகளுக்கு ஒரு இது வேணும், அந்த ஷார்ப்பா இருக்கக்கூடிய தன்மை இருக்காது. எங்க செலுத்துறது? இப்ப பிரதையன்னு விமதேஷு, பிற மதம் இருக்கே அந்த மதங்கள் மேல அந்த தீக்ஷ்ணபாவத்தை செலுத்தி பிரபுரஸ்மத் பரிரட்சணே யதீந்திரஹா, நம்முடைய நம்மளை காப்பாத்துறதுக்காக, அப்ரதக் பிரதிபன்னயன் நம்மளை ஆயுஷ்ண்டு போறதுக்காகவும், வவ்ருதே பஞ்சபிகி ஆயுதை முராறு, அந்த முராரினுடைய 5 ஆயுதங்களும் பாஷ்யக்காரராக அவதரித்தன. இது அப்படியே இதனுடைய ஒரு சம்ஸ்கிருதப்படுத்திருக்கார். அடுத்து இது ஒரு சுவாரஸ்யமான பத்தியம். நிலத்தை செருத்துண்ணும் நீசக்கலையை நினைப்பரிய பலத்தை செருத்தும் பிறங்கியதில்லை என் பெய்வினேதன் புலத்தில் குறித்த புத்தகச் சும்மை பொருத்தியவின் நலத்தை பொறுத்தது இராமானுஜன் தன் நயப்புகையே. பாஷ்யக்காரருக்கு எவ்வளோ புகழ் இருந்தாலும் வாஸ்தவத்தில் நான் அவரை அடையாட்டி அவர் புகழுக்கு ஒரு புகழ் இருந்திருக்காது அப்படிங்கிற. அவர் புகழ் எவ்வளோ இருந்துட்டு போட்டோம், ஆனால் நான் அவர் அடைஞ்சப்பந்தான் அவர் புகழுக்கே ஒரு புகழ் இருந்தார். என்னன்னு கேட்டால் நிலத்தை செருத்தும் நீசக்களியை களியவனா அவர் விரட்டிட்டு போட்டோம், நினைப்பரிய பலத்தை செலுத்தும் பிறங்கியதில்லை. இருந்தாலும் அவருக்கு ஒன்றும் ஒரு கேப் இருக்குது அவருடைய இதில். என்னன்னு கேட்டால் அது எப்போ மறுபடியும் ரெஸ்டோர் ஆச்சு அல்லது இன்னும் பெருசாச்சுன்னு கேட்டால் என் பெய்வினை தென்புலத்தில் பொறுத்த புத்தகச் சும்மை பொறுக்கியவன். சித்திரகுப்தன் எல்லா ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணிட்டு சில பேருக்கு சில பேஜ் தான் அமுதராசுல இதுக்கு மட்டும் ரெக்கார்ட்ஸ் போயிட்டே இருக்கு. அப்போ இது போட்டு வச்சிருக்கான், லிஸ்ட் போட்டு வச்சிருக்கானா. அப்போ அமுதனாவோட ரெக்கார்ட்ஸ் கொண்டு வாடான்னு சொன்னால் அந்த ஷெல்ஃப் தனியாக இருக்குது அப்படின்ட்டாங்க. இப்போ பாஷ்யக்காரர் அடைஞ்சதுக்கு அப்புறமா எல்லா ரெக்கார்ட்ஸ்லாம் காலி. இப்போ கேஸ் நிற்காது பாருங்க, கேஸ் கட்டெல்லாம் தொலைஞ்சு போச்சு, எரிஞ்சு போச்சு, காணாமல் போச்சுன்னா என்ன பண்ண முடியும், அவ்வளோதான். அது மாதிரி சொல்கிறார், புத்தகச்சுமை பொறுக்கிய பெண் இந்திரகுப்த், அதாவது சித்திரகுப்தனுடைய தென்புலத்தில் அங்கே வச்சுருந்த ரெக்கார்ட்ஸ்லாம் அழிஞ்சு போயிருக்கான். இந்த ரெக்கார்ட்ஸ்லாம் அழிச்சப்புறந்தான் என்னுடைய கர்மாவெல்லாம் இந்த வினையெல்லாம் அழிச்சப்புறந்தான் நலத்தை பொறுத்தது ராமானுஜன் தன் நயப்புகையேன்னு. இனிமேல் தான் பாஷ்யக்காரருக்கு புகையானது இப்படி ஓங்க போறதை தவிர இது வரைக்கும் இல்லைன்னு சாதிக்கிறார். இதே அர்த்தத்தை சுவாமி தேசிகன் அவர் அனுபவிக்கிறார் சரணாகதி தீபிகையில. பிரம்மாண்ட லக்ஷ சதகோடி குணான் கணானந்தான் ஏகக்ஷணே விபரிவர்த்திய விலஜமானாம் மத்பாபராஷி மதனே மதுதர்பஹந்திரீம் சக்திம் நியுங்ஷ சரணாகத வத்சலத்வம் சொன்னார். எம்பெருமான சக்திக்கு ஒப்பிடுறார். என்னன்னா பிரம்மாண்ட லக்ஷ சதகோடி கணான் அனந்தான், எம்பெருமானே உன்னுடைய சக்தி இருக்கு அது மது தர்ப ஹந்திரீம், மதுன்னு இருக்கக்கூடிய அரக்கன் இருக்கானே அவனுடைய அரகன்ஸ் அவனோட பைடு வந்து அதை ஒழிச்சது. அது மட்டும் இல்லை, பிரம்மாண்ட லக்ஷ சதகோடி கணான் அனந்தான், எல்லையில்லாத இந்த பிரம்மாண்டங்கள் இருக்கு அந்த பழைய காலம் வரைச்சு மொத்தத்தையும் விபரிவர்த்தியான எல்லாத்தையும் மாற்றணும் இல்லையா, அதுக்கு சக்தி தேவை. ஆனால் எல்லாத்தையும் பண்ணிட்டு அந்த சக்தியானது லஜ்ஜையோடு இருக்கான். என் கெப்பாசிட்டி என்ன, நிறைய பேருக்கு ஆஃபீஸ்லாம் ஃபீல் பண்ணுறோம், ஆஃபீஸில் என்ன யூட்டிலைசேஷனே இல்லைன்னு ரொம்ப லோ இதுன்னு சொல்லிட்டு அப்போ நிஜமாவே தன்னுடைய சக்தியை தெரிஞ்சவா லஜ்ஜப்படுவா, சே இங்கே போய் நான் வந்து மாட்டின்ட்டுருந்தேன் அப்படின்ட்டு. அது மாதிரி எம்பெருமான சக்தியான லஜ்ஜிக்கிறது என்ன இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே ஃபுல் கெப்பாசிட்டியில் ஒர்க் பண்ணணும் இல்லையா. இப்போ கார் வாங்கினா வச்சுக்கோங்க, அல்ல 200 240 போடுறான். அப்போ நம்ம மாட்டு பசங்க கேட்குறது ஏன் நீ இதுக்கு மேலே போக மாட்டேன்ற அப்படின்னு. இல்லைடா ஏன் இப்போ நான் இதெல்லாம் கொடுத்துருக்கான் அது வரைக்கும் போகலாமோனோ அப்படின்ட்டு 180 காட்டுறது. அப்போ அது வரைக்கும் போக வேண்டியது என்னென்னா நமக்கு இது இல்லை, ஏன் உனக்கு கொடுத்துருக்கான் காரோட கெப்பாசிட்டி காட்டுறதுக்காக கொடுத்துருக்கான். அப்போ சொல்கிறார், எப்போ இதுக்கு உன்னுடைய சக்தி முழுக்க தன்னுடைய பிரயோஜனத்தை காட்டும்னா மத் பாப்ப ராசி மத்தனே, என்னுடைய பாப்ப ராசி இருக்கு அதை எங்காத்துல நவராத்திரி உழுக்கு வச்சு ஸ்க்ரீன் போட்டு மூடி வச்ச மாதிரி மூடி வச்சிருக்கேன், அதில் திறந்து பார்த்தீங்கன்னா உழுக்குள்ள போயிட்டே இருக்கின்றது. என்னுடைய பாப்ப ராசி மதனே நியுங்ஷ்வன், உன்னுடைய சக்தியை வந்து நியுங்ஷ்வன். இன்னமும் பெருசா அந்த பிரம்மாண்ட மண்டலம் திருப்பி போட்டுட்டு பெருசா காரியமா நினைச்சுக்காத, என்னோட பாப்ப ராசியை போக்குறதுக்கு உன்னோட சக்தியை நியுங்ஷ்வன நியமி சரணாகத வத்தல துவம் நியுங்ஷ்வ அப்படின்னு சாதிக்கிறார். இதே கருத்து தான் மறுபடியும். நயவேன் ஒரு தெய்வம் நான் இழத்தேன் சில மானிடத்தை புயலே என கவி போட்டு செய்யேன் பொன்னரங்கமன்னில் மயலே பெருகமி ராமானுஜன் மண்ணு மாமரத்தால் அயரேன் அருவினை என்னை எவ்வாறு இன்று அடற்பதுவே. நயவேன் ஒரு தெய்வம் நான் இழத்தே சில மானிடத்தை புயலே என கவி போட்டு, எல்லாமே அந்த காலத்தில் வந்தாச்சு இந்த வார்த்தைகள்லாம், இப்போ சும்மா நம்ம ரீயூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அவ்வளோதான். சொன்னால் விரோதம் இதுதான். அந்த பதிகத்தில் ஆழ்வார் சொல்லச்சு, மன்னா மனிதரை பாடி படைக்கும் பெரும்பொருள் கொள்ளும் பயனில்லை குப்பை கிளத்தன செல்வத்தின்னு சொல்றேன். இப்படி போய் கேட்டு இருக்கல, அவர்கிட்ட லிமிட்டட் தான் இருக்கு. என் வள்ளல் மணிவண்ணன் அவனை போய் கேளுங்களாச்சு ஆழ்வார் சொல்றேன். அது மாதிரி நயவேன் ஒரு தெய்வம் நான் இல்லத்து, வேற தெய்வங்களை போய் நாடமாட்டேன், சில மானிடத்தை புயல் என கல்போட்ட செய்யேன் பொன்னரங்கம் என்னில் மயலே பெருகமி ராமானுஜன். அரங்கம்னு சொன்னாலே உடனடியா பாஷ்யக்காரருக்கு ஒரு புத்துணர்ச்சி, ஒரு அன்பு, ஒரு பக்தியால் வெளிப்படுறது. அப்படிப்பட்ட அவனுடைய திருவடி தாமரையை மறக்க மாட்டேன். இப்படி இருக்கச்சே என்னுடைய கொடிய பாப்பமானது என்ன செய்ய முடியும். அதாவது இதெல்லாம் ஒரு பாவத்தில் வரக்கூடிய விஷயங்கள். அந்தந்த பாவம் நமக்கு ஏற்பட்டால் தான் நம்ம அதை நம்ம அனுபவிக்க முடியும். என்னடா முந்திர இதில் இப்படி பாடுறார் இதில் இப்படி பாடுறாருன்னு சொன்னால் நமக்கு பாவம் இல்லாட்டி அதை ரசிக்க முடியாது. அப்போ நாம் நம்ம நைச்சியத்தை முதல்ல அனுசந்தானம் பண்ணாதான் நம்மளும் போய் அடையிறோமே பெருமாளை, இல்லை ஆச்சாரனை போய் கைங்கரியம் பண்ண போகிறோமே, நமக்கு என்ன யோகியத்தை இருக்குது அப்படின்னு நினைக்கச்சு அவர் வந்து நீ வாடா பண்ணு அப்படின்னு சொல்லிச்சு. அப்போ அவருடைய நமக்கு இது தெரியுது. நம்ம போய் வெறப்பா நிற்கிறோம் வச்சுக்கோ, அப்போ நமக்கு தாய்ச்சியே இல்லையே முதல்ல. அப்போ நமக்கே தாய்ச்சி இல்லைன்னா அப்போ அடுத்தவருடைய ஒரு மேன்மை விட்டு தெரியணும். முதல்ல நமக்கு நம்மளை விட்டு இறங்கினாதான் நமக்கு தெரியும். அதுதான் அந்த பாவம். அவளுக்கு என்னையும் ஆட்கொண்டானே பாஷ்யக்காரன் ராமானுஜன், என்னையும் ஆட்கொண்டானே, இவ்வளவு ஸ்ரேயஸ் மிக்கவாலும் அவரிடத்துல இருக்க அப்படின்ற ரீதியில இவர் இந்த செய்யல சாதிச்சிருக்கார். அடுத்து இதே கருத்தை வைராகிய பஞ்சத்தில் சுவாமி ரொம்ப அழகாக சாதிச்சிருக்கார். துரீஸ்வர துவார பகிர்வித்தர்வி சொல்ல முன்னாடி இருக்கு. துராசிக்காயி ரசிகோய மஞ்சளிகின்னு பெரியவா கிட்ட போய் நமக்கெல்லாம் அனுபவம் இருக்கும். ஒரு பெரிய இடத்துல சிபாரிசோ இல்லை பைசா கேட்க போனால் வாசலில் சேர் போட்டு உட்கார வைப்பா. உட்கார வச்சா உள்ளேருந்து அந்த கதவு திறந்தோன்னு எழுந்து நிற்போம், வர வரான்னு நினச்சிருந்தேன், யாரோ வருவான். இப்போ எழுந்து துர் ஆசிக்காயின்னா அந்த சீட் இருக்கு, அந்த சீட்டில் போய் உட்காந்து நம்மளை தாழ்த்திண்டு ஏன் அல்ப பலன்தான் அங்கே போய் எழுந்து எழுந்து உட்காண்டா. துராசிக்காயை ரசிதோய மஞ்சளிகி, இந்த அஞ்சலிக்கு ஜாகிரதையாக இருக்கணும். என்னன்னா அதாவது கை கோப்பினா வச்சுக்கோங்க, ரெண்டு அர்த்தம் இருக்கு போறோம் அப்படின்னு எல்லாத்துலேயும் கை கோப்பா வச்சுக்கோங்க, நிறுத்தணும்னு தெரிஞ்சுட்டு அதுவும் ஒண்ணு. அல்லது கை கோப்பினா இன்னும் சொல்லுங்க நல்லா இருக்குன்ற அர்த்தம் மட்டும் நம்ம பாவத்தை புரிஞ்சுக்கணும். அது மாதிரி அதற்காக ரசிதா அயம் அஞ்சலிகின்னு வேண்டாம் போறோம் அப்படின்னு சாதிச்சேன்னு சொன்னேன். 31 பாசுரத்தோட நிறுத்திக்கலாம். அடல் கொண்ட நேமியன் ஆருயிர் நாதன் அன்றாறு நச்சொல் கடல் கொண்ட ஒன்பொருள் கண்டளிப்ப பின்னும் காசினியோர் இடரின் கண் வீழ்ந்திட தானும் அவ்வொன்பொருள் கொண்டு அவர் பின் பலரும் குணம் எம்பி ராமானுஜந்தன் படியுவே. அடல் கொண்ட நேமியன் ஆருயிர் நாதன் சொன்னா, நேமின்னு சொன்னா சக்கரம், அந்த சக்கரத்தையுடைய எம்பெருமான். அன்று ஆரணச்சொல் கடல் கொண்ட ஒன்பொருள் கண்டளிப்ப, அன்றுன்னு சொன்னா பார்த்தன் வந்து கேட்டான். பார்த்தசார் அதாவது இவனுக்கு அர்ஜுனனுக்கு ஒரு சந்தேகம் வந்தப்ப அவனுக்காக ஒரு சாஸ்திரமே எடுத்து கொடுத்தார். ஆரணச்சொல் கடல் கொண்ட ஒன்பொருள் கண்டளிப்ப, கீதா சாஸ்திரத்தில் தெளிவாக சொன்னார் பகவான். ஆனாலும் தெளிவு ஏற்படல, லோகத்தை குழப்பம் இருந்துருக்கு. பின்னும் காசினியோர் இடரன் கண் வீழ்ந்திட தானும் ஒவ்வொன் பொருள் கொண்டு, இப்போ கண்ணனே பாஷ்யக்காரர் அவதரித்தான்னு ஒரு அன்வயம் பண்ணலாம், அர்த்தம் பண்ணலாம். அல்லது பாஷ்யக்காரர் மறுபடியும் என்ன பண்ணார்னா அந்த கீதைக்கு ஒரு புத்துணர்ச்சி கொடுத்தா தன்னுடைய கீதா பாஷ்யத்தை எழுதி. நான் முன்னமே சொன்ன மாதிரி ஒரு வேதாந்தியும் தன்னுடைய வேதாந்த அந்த மதத்தை ஸ்தாபனம் பண்ணணும்னா ஒரு கிரந்தத்துக்கும் வியாக்கியானம் எழுதணும். அப்போ தன்னுடைய மதமும் அந்த அந்த கிரந்தத்தில் அந்த பிரமாணத்தில் சொல்லப்பட்ட கருத்தும் ஒன்றா இருக்குன்னு அவங்க காட்டணும், ரெக்கன்சல் பண்ணி காட்டணும். அது ரொம்ப கஷ்டமான விஷயம். கீத ஸ்லோகத்தை நம்மளால் அர்த்தம் பண்ணவே முடியாது. ஏன்னா ஒரு ஸ்லோகமும் அந்த கான்டெக்ஸ்டோட சேர்த்து காட்டணும். தனியாக எடுத்து பார்த்தா அர்த்தம் வேறையாக இருக்கும். ஆனால் அந்த சப்தங்கள்லாம் அப்படி இருக்கும், பிரம்ம பதமே திருப்பி திருப்பி வரும். அப்போ அந்த எல்லாத்துக்கும் ஒரே பிரம்ம வச்சுன்னா வச்சுக்கோங்க, ஆத்மா பதம் ஆத்மானம் ஆத்மானான்னு வரும். இப்போ என்ன ஆத்மா ஆத்மா 5 ஆத்மா வந்துன்னா எல்லாம் ஒரே ஆத்மா எடுத்துனோம்னா அர்த்தம் வராது அந்த இடத்துல. அப்போ ஒன்று மனசு, ஒன்று சரீரம், ஒன்று ஆத்மா, அப்படி போகும், ஒன்று பரமாத்மான்னு போகும். அதில் அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட் எடுக்க சான்ஸ் ஜாஸ்தி. அப்படி பாஷ்யக்காரர் என்ன பண்ணாருன்னு கேட்டால், அதான் சுவாமி தேசிகன் சொன்னார், நனு ராமாவர்க சயேஷ பூயா, மறுபடியும் கிருஷ்ணனாகவே இந்த. ஏன்னா கிருஷ்ணனுக்கும் ராமானுஜன் பெயர். ராமானுஜன் சொன்னா ராமஸ்ய அனுஜக, ராமனுடைய தம்பி. பலராமனுக்கும் ராமன் பெயர். அப்ப பலராமனுக்கு தம்பியா பிறந்தனால கிருஷ்ணனுக்கும் ராமானுஜன் பெயர். அந்த ராமானுஜன் தான் இந்த ராமானுஜன் சாதிச்சார். மேற்கொண்டு ராமாயணத்தை பத்தி சொல்ல போறார். அதை நாளைக்கு வச்சுக்கலாம். நாளை தினம் எப்படி அமைகிறதுன்றதை பார்ப்போம். பெருமாளுடைய சங்கல்பம் தான், எவ்வளவு அவகாசம் இருக்கோ அதை கொண்டு முடிச்சுட்டு மீதி விஷயங்களை இன்னொரு சந்தர்ப்பம் கிடைச்சா பார்க்கலாம். கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.